மீரா, போன் எடு. எனக்கு என்ன பத்து கையா இருக்கு? அம்மா தல வாரி விடுமா? போய் அப்பா கிட்ட வாரி விடு. மீரா, போன் எடு. சேவ் பண்ணிட்டு இருக்கல. ஹலோ, யார் பேசுறது? சே, போன் நினைச்சேன். அர்ஜுன், உள்ளவா உள்ளவா. ஏய் கிருஷ்ணா, அர்ஜுன் வந்திருக்கான். எப்படி இருக்க? கொண்டுடா. அப்படியா? இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. நான் ரிசைன் பண்ணிட்டேன் கிருஷ்ணா. ஒன்ஸ் ஃபார் ஆல் லண்டனுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன். செல்போன்ல பேசிக்கிட்டு, வெப் கேமராவில் பார்த்துக்கிட்டு, சிரிக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல், அழுகிறதுக்கும் நேரம் இல்லாமல், பணம் பணம்னு ஓடிட்டுருக்கிறது முட்டாள்தரமாகப்படுது கிருஷ்ணா. எனக்கு இருந்த ஒரே சொந்த அப்பா மட்டும்தான். கடைசியாக அவர் முகத்தை பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே. ப்ராஜெக்ட் தான் முக்கியம். காரியத்தை சீடி பண்ணி அனுப்ப சொல்லு. டிவியில் பார்த்து அழுதுக்கோன்னு ஆஃபீஸில் இறக்கமே இல்லாமல் சொன்னான்டா. வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கொள்ளி இருக்க சொன்னேன். ஐம் ஃபீலிங் கில்ட்டிடா. அவர் எனக்கும் அப்பா அம்மா இருந்தானடா. கடைசி வரைக்கும் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார். ஃபோன் பண்ணும்போதுலாம் என்னை லண்டனுக்கு கூப்பிடுவான், என்னால் தான் போக முடியலன்னு வார். என்னடா நீ அனுப்புகிற ஷால், கூலிங் கிளாஸ், வாட்ச் எல்லாம் காமிச்சு எவ்வளோ பெருமையாக பேசுவார் தெரியுமா? அவரோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவுமே இருக்கும். இந்தா காஃபி சாப்பிடு. நான் சொன்ன பாத்தியா, உன் மூஞ்ச பார்த்து குழந்தை பயந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி இருக்கிற? சேர்ந்துட்டு அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணாம சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைச்ச பத்தியா? ஐ லவ் திஸ் ஆட்டிடியூட். எங்கிட்ட கூட நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதாவது பேரிச்சம்பள குட்டையில இருந்து பெர்ஃபியூம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. முதல்ல அம்பானி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஐயோன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு? பெட்ரோல்ல இருந்து பேல்பூரி வரைக்கும் அவங்க கை வச்சு ஜெயிக்காத பிசினஸே கிடையாது. நீ மட்டும் நான் கொடுக்குற ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணனு வையேன். லட்சுமி மிட்டல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே நாம மிரட்டல் விடலாம். இது ஒரு கூல் ட்ரிங்க் ப்ராஜெக்ட். ஏஜி கோலா. ஏஜினா அர்ஜுன் கோபால் கோலாபரேஷன்ரா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இறங்கிச்சுன்னு ஃபீல்டில் கொக்கோ கோலா லெஃப்ட்டுக்காக போயிடும், பெப்சி ரைட்டுக்காக போயிடும். நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான் சென்டருக்காக மூவ் ஆகும். அடுத்த வருஷம் 2020 கிரிக்கெட் மேட்சை நாம ஸ்பான்சர் பண்ணலாம். யூனோ ஒன் திங், தீபிகாவை நான் வச்சிருக்கேன். என்னங்க
இல்லம்மா தீபிகா படுக்கோன மாடலா யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னேன். அத சொல்லுங்க. அர்ஜுன் உன் பணத்தை கடல போடுற இல்ல யாராவது ஒரு அனாதை கேது கூட. அப்ப இவன் கேள்வி வச்சிருக்கேன். இவர் பேச்சு கேட்டீங்க அப்ப பிசினஸ் ஆரம்பிச்சாரு. கார்ல போயிட்டு இருந்தவரை இப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டிட்டு இருந்தாரு, சைக்கிள்ல வந்துட்டாரு. இத பாருப்பா, இவங்க அப்பா வச்சிருந்ததே கராட்டக்காரன்ல கவுண்ட் பண்ணி வச்சிருப்பார்ல ஒரு தகரடப்பா, அது மாதிரி உன்னை ஓட்டிட்டு வருவாரு. இவர் காரை பார்த்த உடனே ஜானவாச கார் வந்துருச்சுன்னு சின்ன பசங்க எல்லாம் ஏரியால உட்காந்துருக்கும். உண்மையில உங்க அப்பாவுக்கும் டிராபிக்கும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். ஆமாண்டா, உங்க அப்பா கார் வராதனால தெருவுல பொல்யூஷனே இல்ல, சைக்கிள் மிதிச்சதுனால அவருக்கு சுகர் கம்மி ஆயிடுச்சு. எப்படி? சரி அந்த ஆளை விடு, இந்த இன்னொரு ப்ராஜெக்ட் பாரு, ஜஸ்ட் 4 crores தான். அதாவது இந்த கவ் இஸ் புட்டிங் தட் சாணி பாரு. அர்ஜுன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான், விட்டுருங்களே. கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு பேசாம இருங்க. அர்ஜுன் பிசினஸ் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாமே. ஓகே, ஆனா ஏன் ட்ரீட்? போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று? அன்பு மானிட சொன்னால் கேளடா, வெற்றி ரகசியத்தை அவன் கண்டான். எவன் அடிக்கடி தன்னை புதுப்பிப்பான், அவன் வாழ்வில் இங்கு ஜெயம் கொண்டான். கண்ணி கணினி மயமாச்சு, அவனி அவனி மௌசம் வசமாய மனமாச்சு, கவனி கவனி இது போல் இருந்தால் மணிதானி ரோபோ ரோபோ. வீடென்னும் கூடு கட்டி வசிக்கும் மனிதனே, நீ விட்ட வெளியிலே வாழ்ந்துப்பா. கந்தனை கண்ணனை நீ தொழுத கரங்களால், கத்தரை அல்லாவே நீ தொழுதுப்பா. கூச்சல் கேட்டங்காலிலே Give it a break, babe. 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 Give it a break, babe.
ஸ்லீவ்லெஸ்ல ஒரு மார்க்கமா தான் இருக்கற நீ. விஜய் படம் இன்ட்ரஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாரு பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல டோட்டல் தமிழ் சினிமாவையே நான் மாத்த போறேன். என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, 100 crores தான், டைனோசோரின் காதல். படத்துல நமிதா கூட இருக்குது, டைனோசோருக்கு நமிதாவுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கதை இது? டைனோசோர் போய் பொண்ணு லவ் பண்ணுமா? ஏன் லவ் பண்ணாது? கிங் காங் படத்துல ஒரு குரங்குக்கும் பொண்ணுக்கும் லவ் வரல, நம்ம ஆளுகள்லாம் விழுந்து விழுந்து பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வையேன், 100 crores தான். சும்மா டைரக்டர் சங்கருக்கே சவால் விடுவேன் நான். ஐயோ, இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காதீங்க, படத்தை பாருங்க. ம், பாரு பாரு, இந்த படத்துல உங்க அப்பனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? பட ஓபனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஆயி போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கவ்வி தூக்குது. அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது, கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது, அவர் ஐயோன்னு அலற சத்தத்தை அப்படியே ஃபேர் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறேன். ஓபனிங் சூப்பரா இருக்கும்ல? வீட்டுக்கு வாங்க. கோபம் தெரியலையா? பின்ன எப்படா இவன்லாம் எதுக்கட 6 feet உயரம் வளர்ந்தா? இவனை யாரா இப்ப லண்டன்ல இருந்து இங்க வர சொன்னது? அந்த ரவுடி அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், அவனை தட்டி கேட்காம அவங்ககிட்ட போய் சார் நீங்க இங்க உட்காந்துக்கோங்க, நீங்க எங்கேயாவது உட்காந்துக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய், எனக்கு இருக்கிற ரோஷம் கூட உனக்கு இல்லடா. இந்த ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கோம், இப்ப நம்ம அவன் கூட சண்டை போட்டிருந்தா நம்ம நிம்மதியா படம் பார்த்துருக்கவே முடியாது. இந்த ராத்திரி நேரத்துல நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வசல காத்திருக்கணும். ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னு அதை பெருசு பண்றதை விட அதை விட்டு விலகி போறது தான் புத்திசாலித்தனம். அவனுக்கு நாளைக்குன்னு ஒரு நாள் கிடையாது. நாம அப்படியா? ஹே அர்ஜுன், மச்சானுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுறா, கூல் ஆயிடுவான். ஆஹா, எனக்கு மட்டும்தான் வேணாம், அருணாவுக்கு சேர்த்து வாங்க. என்னங்க லேடிஸ் எங்கயாவது பேர் குடிப்பாங்களா? ஏன் குடிக்க மாட்டாளுக? போய் பப்ல பாரு, வாயிலேயே பாட்டில ஓபன் பண்றாளுக. அப்படியா? அன்னைக்கு நீ வீட்ல பண்ணல பாரு. மீரா, கோபால், ஏன் சும்மா அவளை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா ஒன்லி ஹார்ட். விடு விடு விடு, பிளேட் அப்பாரு, பிளேட் அப்பாரு, மத்ததெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாம். வைஃபா நைஃபான் தெரியல, மொத்தத்துல லைஃப் போச்சு. இந்த வீட்டை எங்க அப்பாவே கட்டினாரு. உங்க அப்பா கொத்தனாருங்களா? யோ, கொத்தனார்லாம் இருந்தாங்க, இவர் சூப்பர்விஷன்ல கட்டினது. ஓ, நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினதை விட இவர் அதிக சிரமப்பட்டிருப்பார் போல தெரியுதே. இங்க பாக்குற கட்டைகள் எல்லாமே பர்மா கட்டைகள். எல்லா கட்டையுமே பர்மா கட்டையா? ஆமாங்க ஐயா. யாராவோ கேட்டாங்க. உங்களையா? இல்லப்பா, இந்த வீட்டை இப்ப கூட இந்த வீட்டை விற்கணுமான யோசனையா தான் இருக்கு. உங்க அப்பா எங்க ஃபேமிலி டாக்டரோட ஃப்ரெண்டா போயிட்டாரு. டாக்டர் சொன்ன வார்த்தையை நாங்கள் மீறினதில்லை. அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட் எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னீங்களே, கொடுப்பீங்கள? கவலைப்படாதீங்க, டாக்குமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம்தான். ஏ, கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. வெரி லக்கிடா. சென்னையோட ஹாப்பனிங் பிளேஸ் எடுத்துருமா உனக்கு? டி நகர் தான். சொலையாக 3 grounds கிடச்சிருக்கு. மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்றேன்னு வச்சுக்கேன், காசை அள்ளலாம் அப்படியே. ஒரே பையன் தான் ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க. ஆமாம், கேர்ஃபுல்லாக எழுதுறா. ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், கைண்ட்லி கிராண்ட் மீ 2 days லீவ். அந்த மாதிரி எதுவும் எழுதிடாத. கரெக்ட் ஃபார்மெட்டில் என்ன உண்டோ அதை மட்டும் எழுது. என்ன சார்? ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜோக்கிங். சார், அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? 15,700 இருக்குங்க. வாட்? எஸ், 15,700 இருக்கு. வெறும் 15,700? இதுக்காடா இவ்வளோ பெரிய பையை தூக்கிட்டு வந்தோம்? இதுக்கு பறவை முனியமாக இடுப்பில் தொங்குமே ஒரு சுருக்கு பை, அது போதுமே. எதுக்கு வெரிஃபைட் ப்ளீஸ்? உங்க அக்கௌண்ட் நம்பர் 55242 தானே? யா. உங்க அப்பா பேர் சேகர் தானே? எஸ். அப்ப நான் சொன்ன அமௌண்ட் தான் இருக்கு. சார், அவருக்கு இங்க வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா? இல்ல. இல்லையா? அடடா, ஏண்டா ஏதோ 50 lakh 60 lakh இருக்குல்லடா கூட்டு வந்த. இங்க வெறும் 15,700 தானே இருக்கு. இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா? கமர்கட் பிசினஸ் கூட பண்ண முடியாதடா.
அவ்வளவு பணத்தை உங்க அப்பா என்னடா பண்ணாரு? As per the account statement, பணத்தை போட்டது நிஜம் எடுத்தது நிஜம். 60 லட்சத்தை என்ன பண்ணிப்பாரு? நகை ஷேர்ஸ் சீட் பண்ணி இப்படி ஏதாவது உள்ள போட்டு தானே வச்சிருக்கணும். அது எங்க எப்படி? அவருக்கு டைரி எழுதுற பழக்கமே கிடையாது. ஏய், கேஷா யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம்ல? வாங்கினவன் கொடுத்து வச்சவன். சார், எங்கள் அப்பா ஏதாவது கடைசி உங்ககிட்ட சொன்னாரா? அன்னைக்கு இவளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக நாங்கள் டி நகர் போயிட்டோம். எங்கள் அம்மா மட்டும்தான் அவர் பக்கத்தில் இருந்தாங்க. பாட்டிமா, கடைசியாக எங்கள் அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அவங்களுக்கு காது கேட்காது. ஓ, ஸ்பீக்கர் அவுட்டா? இந்த மேட்டரை நான் டீல் பண்ணுறேன். பாட்டிமா, அவங்க அப்பா சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவங்க அப்பா சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நெஞ்சு வலிக்குது. பேசி பேசியே வந்திருக்கும். அப்புறம் தண்ணி கேட்டாரு, கொடுத்தேன். ஆனந்தோ அர்ஜுனோ ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அர்ஜுன் இவன் தான். வேற என்ன சொன்னாரு? வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. பக்கத்துல ரயில் போயிட்டு இருந்ததா, அந்த சத்தத்துல காது கேக்கல. இல்லன்னா மட்டும் உங்க அம்மா ரொம்ப நல்லா கேட்டுருமாக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டிமா. அது அவர் ஸ்நேகிதர் ஒருத்தர் எல்ஐசில இருந்து வருவாருல்ல, அவரு ராவாடிப்ரா. அவர் பேரு ராம ராமநாராயணன். அது இல்லப்பா, ராமநாதன், ராமநாதன் சார். அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வேற ஏதாவது பேங்க்ல அப்பா பணம் போட்டிருக்காரா, இல்ல ஷேர் சர்டிபிகேட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல அங்க கேட்டாச்சு, அங்க 15,700 தான் பேலன்ஸ் இருக்குனாங்க. அவனுக்குன்னு கெட்ட பழக்கம் ஒண்ணு இல்ல, என்ன ஒண்ணு அடிக்கடி காபி குடிப்பான், காபி பிரியன், அவ்வளவுதான் சார். அது போதுமே சார். காஃபில காஃபிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி பொருள் இருக்குது, அது மட்டும் நம்ம ரத்தத்துல கலந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் ரத்தம் வேகமா பாயும். அப்படி ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே மனுஷனுக்கு காதை ஃபெனைல் ஊத்தி தான் கழுவணும். இதை பாருங்க, என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் பண விஷயம்னு வந்துட்டா மற்றவங்க விஷயத்தில் நான் மூக்க நுழைக்க மாட்டேன், 4 அடி தள்ளி தான் நிற்பேன். அதுதான் என் பாலிசி. நானும் 4-5 இடத்துல விசாரிச்சு பார்க்குறேன், ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வீட் அட்ரஸ்? 7 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நீங்களும் எனக்கு அப்பா மாதிரி தான். என்ன தம்பி நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் பணம் எங்கேயும் போகாது. அப்போ போயிட்டு வரோம், வாங்க. எங்கே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே, சொல்ல வேண்டியது தானே? சொல்லக்கூடாதுன்னு எதையும் மறக்கலடி. அந்த பையன் மட்டும் தனியாக வந்திருந்தா எவ்வளவோ விஷயங்களை மனசு விட்டு பேசியிருக்கலாம். மற்றவங்க முன்னாடி எதை சொல்றது எதை விடுறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதில் லாஸ் ஆயிருக்குமோ? அவர் அப்பா ஒன்றும் உங்களை மாதிரி லூஸ் இல்லை. இல்லைன்னா குதிரை ரேஸில் பணத்தை விட்டுருப்பாரா? கோபால், will you please shut up man? அதுக்கு இல்லடா, அவரு பாட்டுக்கு போட்டுக்கிட்டாரு, பணம் என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் அர்ஜுன், எத்தனை தடவை உங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பியிருக்கீங்க? ஒரு தடவையாவது அந்த பணத்தை அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களா? ஏன் கேட்கணும்? எங்கள் அப்பா எனக்கு எது நல்லதோ அதை தானே செய்வார். அர்ஜுன், ராமநாதன் ஒய்ஃப் உன்னை கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு எதாவது சொன்னாங்களா? அது வந்து அர்ஜுன், உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கான். வாட்? 20-21 வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்கான். ஏன் என்ன ஏமாத்திட்டாரு? ஏன் என்ன ஏமாத்திட்டாரு? ஒரு அப்பா மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி தானே நினைச்சேன். என்கிட்ட துரோகம் பண்ணிட்டார். எப்படி? 20 வயசுல ஒரு பொண்ணு, எங்க அம்மா செத்து 8 வருஷம் தானே ஆகுது. அவங்க இருக்கும்போது இன்னொரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்ன ஏமாத்திட்டாரு? எங்க அம்மாவை ஏமாத்திருக்காரு. மகாலட்சுமி மாதிரி லட்சணமா எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா ஒரு வார்த்தை அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு போய் என்கிட்ட இப்படி ஏமாத்திட்டாரு அவரு. பச்சை துரோகம். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமாங்க, எதுக்கு உங்க அப்பனை செக் பண்ணி வை. சண்டே சண்டே ஆனா மிஸ் ஆகுறான். அறிவே இருக்கு உங்களுக்கு, என்ன எங்க அப்பா பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சவுண்ட குறை, சவுண்ட குறை, சவுண்ட குறை. பணம் தானே அழிஞ்சிருக்கு, படிப்பில்லையே. உன் பணம் எங்கேயுமே போல. மதுரையில உங்க அப்பா ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த வீட்டோட டாக்குமெண்ட் அங்க இருக்குமோ? இருக்குமோ இல்ல, அங்கதான் இருக்கு. ஜே சுய் அப்படின்னா ஐ ஆம். வாங்க உட்காருங்க. ஜே அப்படின்னா
I have. அந்த வீடு மதுரை சிட்டிக்குள்ளே இருக்குங்களா? ஆ மதுரையில இருந்து 18 கிலோமீட்டர் தூரம். திருமங்கலம் நகராட்சி. பத்திரம்லாம் கொடுங்க. மெர்சி மேடம். என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தேதியில என்ன ரேட் போகுதோ அது கொடுத்தா போதும். நம்ம இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணிப்போம். ஒரு நிமிஷம். உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ. யார் அவங்க? இது பார், பேங்க்ல லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் யூஎஸ் போனோம், அதுக்கு நிறைய பணம் தேவை. எவன்கிட்டையும் பல்ல காட்டிட்டு என்னால் நிற்க முடியாது. அதுக்கு மதுரையில் இருக்கிற அப்பாவோட வீடு நிலத்தை நான் விற்க போகிறேன். உன் அதிக பிரசிங் தனத்துக்கு அளவே இல்லையா? யாரை கேட்டு முடிவெடுத்த? யாரை கேட்கணும்? உன்னை கேட்டால் பழைய சென்டிமெண்ட் பேசி சாகடிப்பேன். தப்படி, இது ரொம்ப தப்பு. அர்ஜுன் ஊர்லன்னு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அந்த தம்பிக்கிட்ட போய் உதவி கேளு, உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான். அப்படி இல்லை, அவன்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவன் என்னன்னு பேசினா பலாரன் அறைவேன். அவன் உன் அண்ணன், மரியாதையாக பேசு. எனக்கு யாரும் அண்ணன் கிடையாது. அப்பா இருந்த போவே நீ ரகசிய பொண்டாட்டி, நான் ரகசிய பொண்ணு. இப்போ இங்கே இருந்து புதுசாக குதிச்சா வர அண்ணன். நான் அட்ரஸ் எழுதி தரேன், போய் பாருங்க. பிடிச்சிருந்தா உடனே பேசி முடிச்சிடலாம். சரிங்க. இவ பேச்சை கேட்டு வீட்டை வாங்காதீங்க. இவங்க அப்பாவுக்கு நான் ரெண்டாம் தாரம். இவ இல்லெஜிட்டிமேட் சைல்டு. மூத்த தாரத்து பையன் ஒருத்தா இருக்கான், அவன் கையெழுத்து போட்டாதான் செல்லும். எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீ வேணா அவருக்கு சட்டப்படி வைஃப் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. அவரோட பொண்ணுன்னு எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த பையனுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. இந்த சொத்து விக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல அந்த பையன் கையெழுத்து வாங்கி கொடுத்துரு, உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அவ்வளவுதானுங்க, நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, தேங்க்ஸ். இது என்னோட கார்டுமா? வரமா? இப்போ உனக்கு திருப்தியா? என்ன தைரியத்தில் நீ கையெழுத்து வாங்கி தரேன்னு சொன்ன? நீ போன உடனே வாமா மகாராணி நம்ம கையெழுத்து போட்டு கொடுப்பான், நீ மடியில் கட்டிட்டு வந்துரு. உனக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. இப்படி இல்லைன்னா நான் கூட உன்ன மாதிரி எவனுக்காவது ரெண்டாம் தாரமா போக வேண்டியதுதான். நடந்தேன் அந்த பொண்ணு சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. அந்த பொண்ணுக்கு எம்ஐடி பூஸ்ட்ல சீட் கிடைச்சிருக்கு சார். அது பூஸ்ட் இல்ல சார், அமெரிக்காவில இருக்கிற எம்ஐடி பாஸ்டன். ஆ கரெக்ட், அங்க அதுக்கு சீட் கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கு பணம் தேவைப்படுது, நீ கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய் 2138, அந்த பொண்ணை கூட்டி வா. யார் சார்? அதான் பா, அவரோட தங்கச்சி பா. அம்மா சார் உன்னை கூப்பிடுறாருமா? இந்த பொண்ணை உங்க அப்பா சாவு வீட்டுல பாத்தண்டா, மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தது. உங்க அப்பாவுக்கு சொந்தம் நினைச்சேன், இப்பதானே தெரியுது உனக்கே தங்கச்சி முறை வேணும்னு. உங்க அப்பு கிடைச்ச இடத்துல எல்லாம் ஜெராக்ஸ் கடை ஓபன் பண்ணிருக்காருடா. அப்படியே உன் ஜாடியில பிறந்திருக்கா பாரு. என்ன ஹைட் தான் பாதிக்கு பாதி ஆயி போச்சு. ஹலோ, நீங்க எங்க? உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா? இந்தப்பா இதுல ஒரு கையெழுத்து போடு. சும்மா ஒன்றும் கையெழுத்து போட வேண்டாம் சொல்லுங்க. நான் வித்துட்டு அவருக்கு சேர வேண்டியது அவர் வீடு தேடி வரும் சொல்லுங்க அங்கு. என்ன பிச்சை போடுறியா? யார் வீட்டுக்கு யார் பிச்சை போடுறது? என் பொண்ணு கூட இந்த பொண்ணு கூட படிச்சது, ஆனா என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கலையே. நூத்துல ஒருத்தர் தான்ப்பா கிடைக்கும். கையெழுத்து போடுப்பா. இந்த பொண்ணு அமெரிக்கா போய் படிக்கலனா உலகம் ஒண்ணு நின்னு போயிடாது. அன்னைக்கு நல்லவா மாதிரி பேசினே. நீ படிக்கிறதுக்கு லிஃப்ட் தரலாம், பேனா தரலாம், அதுக்காக என் சொத்தெல்லாம் இதுல தர முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒண்ணு தியாகியும் கிடையாது. தம்பி, அந்த பொண்ணு யாருப்பா? உங்க அப்பாவுக்கு பிறந்தது தானே? எங்க அப்பாவுக்கு இன்னும் எந்தெந்த தெருவுல இந்த மாதிரி குடும்பம் இருக்கோ, வர்றவங்க போறவங்கலாம் நான் அநாதாசிரமம் நடத்துறேன்னா. அங்கிள் மரியாதையா பேச சொல்லுங்க, ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஆம்பிஷன்லாம் அவங்க அவங்க சொந்த காசு நிறைவேற்றிக்கணும், அடுத்தவங்க காசு நிறைவேற்ற கூடாது. எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க காசு தேவையில்லை. அந்த வீடு என் அப்பா பேர்ல இருக்கு. அந்த வீட்டை விற்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் பேர்ல இருந்திருந்தா நீயே தேடி வந்து கொடுத்தா கூட நான் அதை வாங்கியிருக்க மாட்டேன். சார் நானும் ஒரு லாயர் தாங்க. அப்படின்னு இவனே சொல்லிக்குவான் சார். ஆனால் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்தது இல்லை. பார்த்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் சார். சும்மா இருக்கோபால், இது பாருங்க சார், ப்ராப்பர்ட்டி வேணா அர்ஜுன் அப்பா பேர்ல இருக்கலாம், ஆனால் அது வாங்கினது பூரா அர்ஜுன் பணத்தை தான். ஸோ ஹீ இஸ் ஓன்லி த லீகல் ஹியர். டாக்குமெண்ட்ல இவர் பணத்தில் தான் வாங்கினதா எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. எங்க அப்பா ஒன்றும் சும்மா இல்லை, அவரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வீட்டு டாக்குமெண்ட் எங்கிட்ட தான் இருக்கு. உன் கையெழுத்து இல்லாமல் எப்படி யார்கிட்ட வைக்கணும் அது எனக்கு தெரியும். இந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு? எங்க பிரெஞ்சு டீச்சர் வீடு எங்க இருக்கு? G2.
நான் அர்ஜுன், சேகரோட பையன். எனக்கு உன சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. அந்த சமயத்துல எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது ஏன் சொத்து, ஏன் வழிப்புல வாங்குது? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட் போனாலும் சரி, நான் யாருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? பேப்பர்ஸ் கிடைச்சிச்சு. மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லையே, வீடெல்லாம் கலைஞ்சிருக்கு. பொடி, முதல்ல ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா பார்த்து அந்த வீட்டை வித்து பணமாக்கி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட வேல்யூ நான் தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டை போய் பார்க்கணும். அப்ப மதுரை திருமங்கலம் போறியா? ஆமா. நீங்க இன்னைக்கு எக்ஸாம், இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் எப்படி போட்டாலும் ஆன்சரே வர மாட்டேங்குது சார். பயப்படாத, பயந்தா உலகத்தில் நீ ஒன்றுமே சாதிக்க முடியாது. தேனா நோட் கொடு. அவசரத்தில் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். ஓகே ஓகே, பேனிக் ஆகாத. ஏ என் பிளஸ் ஒன் மைனஸ் ஏ என். கவர்மெண்ட்டு எங்கள் காலேஜ் இழுத்து முடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. ஒன் பை என் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பை என் பிளஸ் த்ரீ. இதுதான் ஆன்சர். சிம்பிள். உயிரோடு இருக்க வரைக்கும் தொல்லைதான். ஹலோ, உங்க அப்பா நேத்தே குணாட்ட பேசிட்டாப்ல. ஓய்யா,
யார் அவரு? போடி பூரணே. அவர் யாருன்னு தெரியணுமா? யார் யாரு சொல்லு. ஏன் அலையிற? ஏய் சொல்லு. அவரு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? என்ன அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா நீ பெரிய மனுஷே, உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த மாசம் தானே வரேன்னு சொன்னாங்க. அது வேற ஒரு சோழியா வந்திருக்காரு, அப்படியே உன்னை டா வச்சுட்டு போலானே இப்ப உன்னை பார்க்க வந்திருக்காரு. பூரணி ஊத்துனது போதும், போயிட்டு இந்த வரி குதிரை சட்டை டவுசர்லாம் கைட்டு எரிஞ்சிட்டு அப்பத்தா மாதிரி ஜிலேபி கொண்டே போட்டுக்கிட்டு பொண்ணா லட்சணமா ஓடிவா பாப்போம். போ போடு குடுத்து எனக்கு குறைஞ்சா போயிருவேன். போக மாட்டேன், பெரியமா படிக்கணும். ஆமா ஆமா. ஏ பூர்ணி இந்த காப்பி அந்த தம்பிக்கிட்ட கொடுத்துரு, மரியாதையே பேசு. ஏய் எப்படி இருக்கு? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. துப்பு ஏ மாயகா, அந்த புள்ள முளகால வளைக்க வர கை கால் எறிய போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் காஃபி. Thank you. இதெல்லாம் இருக்குங்க? இல்ல இது எங்க ஒரு பழக்கம். காஃபியும் கொடுத்துட்டு காலையும் விழுறது ரொம்ப டூ மச்சுங்க. பேசு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடக்கமான ஒரு கிராமத்து பொண்ணு இல்ல, கொஞ்சம் மோடர்னான கேர்ள். அதிகமா பேசுவேன், ஆனா நான் எங்க போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கிடுவேன். அது என்னோட ஸ்பெஷல். I like blue color. Okay. I like Rajini. Okay. எனக்கு மணிரத்ன ரொம்ப பிடிக்கும். Great director. In fact, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஷாக் ஆகாதீங்க. இல்ல இல்ல நான் ஷாக் ஆகல. சும்மா தமாஸ்க்கு. எனக்கு மொத புருஷன் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதுமே, பேசி பேசி காதுல ரத்தம் வர வச்சிருவிய. இவன் என்னோட ரெண்டாவது மகன், பேர் என்ன பூர்ணி. இந்த விளையாட்டுனா உசுறு. இந்த கூட பந்தா வாலிபால், அது விளையாடுறதுக்காக டெல்லிக்கு போய் 10-15 நாள் இருந்து நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. படிப்பு தான் கொஞ்சம் மந்தம். படிப்பை பத்தி சொன்னா வெக்க வந்துருச்சு பாரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லா தான் இருக்காருங்கய்யா. அத்தா இவங்க மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள அடுத்த மாசம் தான் வராரு. இவர் இந்த வீட்டு ஓனரு, பேரு அர்சுன. போ போய் வேலையை பார். போ நீங்களே வாங்குறதா இருந்தாலும் எனக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்ல. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. என் மூத்த மகளுக்கு இங்கதான் கல்யாணத்தை முடிச்சேன். வியாபாரம் நல்லா போகுது. அன்னபூர்ணிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ இந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியாச்சு, ஆஃபீஸ் இடமும் பார்த்தாச்சு, உடனே பணம் தேவைப்படுது. அதனால தான் தங்கியிருந்து வித்துட்டு போகிற பிளானில் வந்திருக்கேன். அர்ச்சனா. என்னங்க பெரியப்பா? தம்பி இந்த வீட்டில் தான் தங்க போகிறாங்க. மேலே மாடி ரூம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ண சொல்லு. அப்போ நீங்கள் குளிச்சு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நன்றிங்க. லேட்டஸ்ட் டைப் பிஸ்டல், இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிஸ்டல் டைப், இந்த லாக்கரை ரிலீஸ் பண்ணி மேகசீனை வெளியெடுக்கணும். இந்த புல்லட்டை எடுத்து ஒவ்வொன்றா லோட் பண்ணி மேகசீனை லாக் பண்ண வேண்டியதுதான். 100 மீட்டர் தள்ளி நின்று கூட மறைஞ்சு நின்று சுடலாம். எவனாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சந்திச்சு தான் பழக்கம். நான் பார்க்கணும். குணா, உங்ககிட்ட தனியாக பேசணும். பொங்கோதே நீ இல்லை. ரெண்டு நாளில் கல்யாணம், பத்திரிக்கை அடித்து ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. சொல்ல முகல்லாமல் வீட்டை விட்டு வந்துட்டா. நீங்கள் தான் புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பினா அவளை. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்கள் மகன் வந்தால் கூட்டுப்போங்க.
இவங்கிட்ட இவங்கிட்ட என்ன இருக்கு? நீங்க வந்து கிடக்க படிச்சவ தானே, நீ ஊர்ல லவ் பண்றதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இன்னைக்கு நீ வேணும்னா என்னைய வெட்டுவான், நாளைக்கு நீ வேணா உன்னைய வெட்டுவான். அவன் மேல எத்தனை கொலகேஸ் இருக்கு தெரியுமா? பொறுக்கி ரவுடி ஊரே அவனை பார்த்து பயந்து கிடக்கு. தெரியும் எனக்கு பிடிச்சது பயந்தேன். நீங்க பாத்து வச்சிருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிட்டு ரேஷன் கடையில சக்கரைக்கும் மனநிலைக்கும் வரிசை நிக்கணும் எனக்கு வேண்டாம். கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இழா வீடா இருந்தாலும் சரி, இவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதியில இருந்து பெரிய பெரிய போலீஸ்காரங்க வரைக்கும் இவளை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு பிடிச்சது அந்த பயந்தேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத, வாழ்க்கைக்கு இது சரி வராதுமா? முடியாதுப்பா. வாமா. அப்ப நான் வரமாட்டேன். விடுங்க விடுங்கப்பா, நான் வரமாட்டேன். வேணாம் சொல்றத கேளு. வா. அப்பா நான் வரமாட்டேன். திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி வியாபாரம் பண்றது? அப்பாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவர் முகம் வடி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? இவ இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலனு யாராவது அழுதாங்களா? பெரிய பில்கேட்ஸ். அவ என்னைய மீறி எப்படி அந்த வீட்டை வைக்கிறான்னு பாக்குறேன். சத்தியமா நான் இல்ல சார், இவதே. ஏ அர்ச்சனா சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் நீ சொல்லு. இப்ப ஒரு மூடல தோசையில் தான் இருக்கேன். என்ன செய்யணும் பாரு. இது நியாயமே இல்ல முதலாளி. திடி திப்புன்னு ஆடு மாடை விரட்டி விடுற மாதிரி என்னை துரத்தி விட்டா நான் எங்க போவேன்? பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் கோணி தைக்கவே கத்துக்கிட்டேன். கோயத்துல வேற கோணி தைக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லையா? நான் எந்த நாட்டுக்கு போவேன்? நாங்களே மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுல உடனே சமைக்க முடியாது. நீங்க ஏன் சமைக்கிறீங்க? ஒரு ஓரமா இறக்கி விட்டா உங்க பின்னாடி நடந்து வந்துடுறேன். ஏன் முதலாளி, வேற யாருக்காவது இந்த வீட்டை வாங்கி கொடுத்தா நம்மள காலி பண்ண சொல்லுவாங்கன்னு பிறண்டே வாங்கி கொடுத்தா நாம இங்க தங்கிக்கலாம் தானே இவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க வேணா உங்களுக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் மிளகா மண்டியிலே பிறந்து வளர்ந்தவன், ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவன் மூஞ்சிக்கு நேரா நின்னு காலி பண்ண முடியாது, போடான்னு சொல்லிடுவேன். படிச்சவங்க கிட்ட மரியாதையா பேச. மரியாதையானா வேட்டியும் சட்டையும் அவுத்து கக்கத்துல வச்சுட்டு பேசட்டுமா? இவரையும் எப்படி பேசிட்டு போறாரு? மிளகா வித்தா பத்தாது, ரெண்டு கிள்ளி உங்க அப்பா வாயில போடு. நல்லா வேலைக்கணையில உரிச்சு போட்ட வாழைப்பழம் மாதிரி வள வள கோல கோலன்னு. ஆனா நான் அப்படி கிடையாது, ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவனை குடும்பமே சேர்ந்து என்ன கொலகாரன் ஆக்கறத முடிவே பண்ணிட்டீங்களா? வேற எப்படிதான் அவனை விரட்டுறது? அவனை விரட்ட கட்டையதுக்கு இது மிளகா பிசைஞ்ச கையி. அவன் மூக்கு முன்னாடி நீட்டுன நெடி தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கறத என் பின்னாடி வந்து பாருங்க. குட்ட மிளகா கூட வா. முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை கொடுங்க சார். யோ யோ, இந்த சார் இப்ப வீட்டை வந்து கொடுத்தா ஒரு 2% கமிஷன் அந்த புரோக்கருக்கு நான் கொடுப்பேன் சார். 2% கமிஷன்னா ஒரு 125,000 ரூபாய் வரும் இந்த வீட்டோட எஸ்டிமேஷனுக்கு. ஒரு நல்ல புரோக்கரா சீக்கிரம் அனுப்புங்க. இதான் சார் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த வீட்டை நீ சீக்கிரம் வித்து கூட புது டிவிஎஸ் பைக்கே வாங்கி தரேன் சார். உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார், ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க தான் சார் என் குல தெய்வம். என்ன நீ எங்க பெரிய பாக்கு சாதகமா பேச சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? இவ படிச்சான்னு வச்சுக்கோ,
உனக்கு தெரியாமலே எவனையாவது காதல் பண்ணி இழுத்துட்டு ஓடுறான். பிறகு நீ எதுக்கு வீணா காசு செலவு பண்ற? போயா போயா தர்குரி பாட்டீங்களா? வாங்க ஆபீசர் வாங்க, இதான் நம்ம வீடு, அலங்க. அப்படி போயா? மிளகா மேல கூட ஏறிப்போ, எவனும் கேட்க முடியாது. எத்தனை லிங்க்ஸ் இருக்கு சார்? 3 லிங்க்ஸ். மேக்கல போ. எடு. சார் 62. ஆமா. ஏ கிரிக்க நல்லா பாத்து சொல்லியா? ஆமா சார், 62 லிங்க்ஸ் தான். தெற்கு புண்ணியம் கோயில் பக்கம் 86 அடி, அகலம் 78 அடி, நம்ம வீட்டு நிலம் 94 அடி, 86 70, மொத்தம் 1900 சதுர அடி அவன் சுவாகா பண்ணியிருக்கான் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க? என்க்ரோச்மெண்ட் சார். என்னது காக்ரோச்மெண்டா? யோ, அந்த காசி சாரோட இடத்துல 1900 சதுர அடி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருக்காயா? தள்ளு தள்ளு உள்ள போ. இன்னும் போ. இது நம்ம இடம், இந்த மார்க் வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணலாம். உன்னை யார் என்ன பண்றாங்க நான் பாத்துட்டேன். ஆதி, நான் அர்ஜுன்டா. ஒரு சின்ன பிரச்சனை மச்சான். காசி சன் ஆஃப் இவரோட அப்பா பேர் என்ன? உலகநாதங்க. சன் ஆஃப் உலகநாதன் ஏன் இடத்துல வீடு கட்டி ராங்கா பேசுறாரு? வெட்டிடி வேணு மிரட்டுறாரு. நீ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. ஆமா, இதுக்கு என்ன தண்டனை? என் பையன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான். அவன் கூட படிக்கிற பொண்ணு குடிக்கிறத அவன் செல்போன் கேமரால எடுத்து தொலைச்சிட்டான். இது தெரிஞ்ச அந்த பொண்ணு ஹாஸ்டல் ரூம்லயே தூக்கு மாட்டி செத்துட்டான். அந்த பொண்ணுடைய அப்பன் போலீஸ்ல பெரிய பதவியில் இருக்கான். போலீஸ் தன் கையில இருக்கிற தைரியத்துல என் பையனை உள்ளத்தள்ளி சாவடிக்கணும்னு துடிக்கிறான். அந்த ஆளுக்கு பயந்து என் மகனை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இதுல 60 லட்சம் ரூபா இருக்கு. இன்னும் எவ்வளவு வேணாலும் த
எனக்கு இருக்கிறது ஒரே பையன். உங்க பையன் நாளைக்கு காலேஜுக்கு போக சொல்லுங்க. என் பையன் எனக்கு உயிரோடு வேணுங்கண்ணா. நான் சொல்றேன்ல, மற்றதை நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க, அதான் சொல்லிட்டாப்ல இல்ல. வர்றேங்க. யார் அந்த ஆபீசரு? ஜெயபாண்டி. அவன் தானே துணி தட்டுல மாட்டுத்தாணி பிரச்சனை நமக்கு எதிராக டீல் பண்ணான்ல, அவன் தான். அம்மா வணக்கம்மா. மதினி. அம்மா வணக்கங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை இடிச்சிடவன் போல இருக்கு. நான் வீடு கட்டினப்போ அவன் இடத்துல கொஞ்சோண்டு சேர்த்து கட்டிட்டேன். அதுக்கு போய் அந்த பே மகன் கோர்ட்டு கேஸ்னு சொல்லி பயமுறுத்துறானே. இந்த விஷயத்தை எனக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருங்க. 2500 ரூபாய் இன்னைக்கு நரி மோதல முடிச்சிருக்கான். காலங்காத்தால மட்டும் காசை கொண்டு கொடுத்துருக்காப்ல. யோ பெண்ணே அவனுங்கிற. நான் அவனை இங்க கூட்டிட்டு வர்றேன் குணாண்ணே. டேய் ஊரை விட்டு போனா அப்படி இந்த ஒரு வார்த்தை மட்டுங்க. அவன் ஊரை விட்டு போயிருவான். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். பரவாயில்லையா? 400 ரூபா தரையா? யோ நாங்கெல்லாம் சம்பளம் வாங்க வேணாமா? எங்களுக்கெல்லாம் புள்ள குட்டிலையா? சரி 500 ரூபா தர்றேன். என் நாக்கு சுத்தம். இங்க ஒரு உனக்காண்டிதான் இவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். போய் குட்டியா. நல்லது தம்பி. யோ இங்க வா கூடாத. ஏய் ஃப்ரீயா? வாங்க 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 மேடம். வந்துட்டேன்.
பாத்தீங்களா சிந்தாமணி மேடம், உங்க அகலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். இது சாதாரண மேடு இல்லைங்க, குரு மேடு. ஈசானி மூலையில வாஸ்து பார்த்து கட்டி இருக்கே. நீங்க உங்க குழந்தை குட்டி புருஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்க வேணாம், உருண்டு உருண்டு விளையாடலாம். எங்க என் புருஷன் என் கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காக. இது வரைக்கும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல, ஆனா வந்துரும். புழு பூச்சியா? இல்ல இல்ல குழந்தைங்க. இது பாத்தீங்களா, பச்சைக்கல்லு மோதிரம் போட்டிருக்கேன். இன்னும் 7 மாசத்துல எனக்கு சூப்பரா ஒரு குழந்தை பிறக்குமா. புதன் திசை வந்துருச்சான் சோசியர் சொல்லிட்டாரு. அட நீங்க வேற, 7 மாசத்துல பிறந்தா அது குற பிரசவம், அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டோட ராசியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல ஒரு மிளகா மண்டிக்கார இருக்கான், அவன் எல்லாம் ஒரே நெடியா இருக்கு இல்லைங்க. வாங்க அந்த பக்கம் போயிருவோம். இந்த மிளகா மண்டிக்கார இந்த வீட்டுக்கு வரும்போது வெத்து சோறு. இந்த வீட்டுல அப்படி காலடி எடுத்து வச்சாம் பாருங்க, வச 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 வசனு. அவ்வளவு குழந்தைங்களா? ரெண்டே ரெண்டு குழந்தைங்க, ஆனா ரெண்டு ஊருக்கு சமங்க. சுத்த அருந்த வாசகால் ஜன்னல் பாருங்க, நல்ல டிசைன்ல போட்டுருக்காங்க. தேக்கு மரத்துல செஞ்சதா? உள்ள போய் பாருங்க, சந்தன கட்டில செஞ்ச ஜன்னல்லாம் இருக்கு. அப்ப காத்தடிக்கும் போது மனம் அடக்குமா? ஆமா, நீங்க குளிக்கவே வேணாம், வெளியே போகும்போது ஜன்னல் அப்படி உரசிட்டு போனா போதும், ஒரே கம கமக்கும். போய் பாருங்க. வாஸ்து எல்லாம் சரியா தான் இருக்கு. 1,25,000 65 வருஷமா ஒட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. நீங்க போன அதிர்ச்சியில தூணே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. விளக்கு தானே விழுந்தது, வீட்டை வேணாம் சொல்லிடுறாங்க. குங்குமம் கொட்டுச்சே, என் புருஷ வேற வெளிநாட்டுல இருக்காக. எல்லாம் அவசகுணமா நடக்குது, என் மனசு வலிக்குது. வேணாம். ஏய் லூசே, நீ வீட்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, என் 2% கமிஷன் கொடுத்துட்டு கிளம்பு. கேனியா நீ? வீடே வேணாங்கிற கமிஷன் கேக்குற? வீடு வாங்குற மூஞ்சிய பாரு, உன்னால ஒரு ஓடு கூட வாங்க முடியாது. குங்குமம் கொட்டிச்சா மனசு வலிக்குதா? அறிவு இருக்கா? கொட்டினா வலிக்குமா? கொட்டினா வலிக்குமா? ஐயோ வலிக்கும். யானை மிதிச்சா மாதிரி. நல்ல பாம்பு, இன்னொரு தடவை வீட்டை விக்கிற காட்ட விக்கிறேன்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்த உக்கைய உடைச்சிடுவேன். ஹலோ, அந்த டி நகர் பெரியவர் ஃபோன் பண்ணாருடா, 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா. டே கிருஷ்ணா, அந்த ப்ராஜெக்ட் என் லைஃப்டா, விட்றாத ப்ளீஸ். நான் அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன், 10 நாள் அவர் வெயிட் பண்ணுறேன்னாரு. சரி, அதுக்குள்ளே முடிச்சிடுவல்ல? எப்படியாவது கண்டிப்பாக. கிழக்கு பக்கம் டு தெற்கு பக்கம் இது ப்ரிண்டேஜ் வம்சம். பா 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 பா, 10.5 நாளாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். தீர்ப்பு நம்ம பக்கம் தான். ஏன் அப்போ வக்கீலுக்கு மூலதனமே வாய்தே, அதுலயே இவனுக்கு இம்புட்டு கோளாறு இருக்க. இவன் வாதாடி வீட்டை காசுக்கு வாங்கி கொடுத்துருவேன், நம்ம நல்ல வாய் வக்கீலா பார்க்கலாம். வாங்க. வக்கீலுக்கு மூலதான் முக்கியம், வாய் இல்ல சார். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வாங்குற பார்ட்டி லீகலா கிளியர் பண்ணி கொடுத்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. எனக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க யாரும் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப நாளா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. நம்ம தான் மினிமம் 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் விட்டு காலி பண்ண வச்சிருக்கணும். நம்ம அவசரத்துக்காக வைக்கிறோம், காசு பணத்தை கொடுத்து பேசி பிரச்சனை முடிச்சிருங்க. தப்பி தவறி குடியிருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கேஸ் 1 வருஷமோ 2 வருஷமோ இழுத்துரும். என்னப்போ புதுசா ஒரு பூதம் கிளம்புது? எல்லா பூதத்தை நான் அமுக்கிறேன், யூ டோன்ட் வரி. நீங்க போங்க. என்ன பீசா? எஸ், நீ எப்படி இழுத்து இழுத்து வாதாடுறியோ அதே மாதிரி நான் கொஞ்சம் இழுத்து அடிச்சு தான் கொடுப்போம். என்ன பேச்சு சேட்டையா?
காசு கிட்ட உரசி பாக்குறியா? பண்ணி நம்ம மேல உரசினாலும் நம்ம பண்ணி மேல உரசினாலும் நம்ம சட்டைதான் நாத்தடிக்கும். வாங்க அப்ப நம்ம போலாம். வாங்க இப்ப யாரு பண்ணி உன் வீட்டை இடிக்கிறது உறுதி? ஏய் அதுக்குள்ள நீ எல்லாம் சத்து போயிடுவ. அப்போ டைனோசர்ஸ் கூட்டம் வருது சார். நாங்க வீட்டை காலி பண்ண மாட்டோம், கோர்ட்டுக்கு போறோம். ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் வீட்டை பாக்குறதுக்கு யாரும் இங்க வரக்கூடாது. யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? அபூர்வ சகோதரிகளா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? பழைய வீடு எக்கோ அடிக்குது. எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த வக்கீல பாக்கணுமோ பாருங்க. இப்ப ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. பவானி பேசாம இரு. பூரணி சின்ன வயசுல இருந்து இன்னும் குணம் மாறவே இல்லை. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? வளர்ந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதே கைதான், இதே விரல் தான். நான் எங்க போனாலும் அர்ஜுன் அர்ஜுன் எப்பினால மான் குட்டி போல ஓடி வருவேன். என்ன பண்ற? சுமாரு சுமாரு, இந்த தழும்பு எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா பவானி? உனக்கு தெரியுமா? என்ன பெரிய வீரத்தழும்பா, ஏதாச்சும் திருடி தின குண்டா உள்ள கையை விட்டுருக்கா, அவங்க அம்மா சூடு வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. கதை அவுத்துடு சொல்ற. ஒரு நாள் நீயும் நானும் சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தோம். மழை விட்டு ஊஞ்ச நேரம். சும்மா விட மாட்டேன். என் பொண்ணிய தள்ளி வைக்கியா, தள்ளி வைக்கியா. சாரி சொல்லிடுச்சு. ஏய் நிறுத்த நிறுத்த நிறுத்த, இந்த விஷயத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். எங்க பாத்த? எங்கேயோ பாத்திருக்கேன். இது எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில நடந்த விஷயம். நீ எப்படி பாத்த? இது சோப்பு விளம்பரம். சோப்பா? சோப்பா? 1992ல என் டைரிய காணோம். யாரோ திருடிட்டாங்க. யாரும் திருடலப்பா. தோ இதான் அவளு சேமியாக ஆசைப்பட்டு டைரி எடுத்துட்டு போய் பழைய பேப்பர்களில் போட்டிருக்கோம். சூப்பர் மேட்ரு அவுட் ஆகி போச்சு. அந்த கம்பெனியில ராயல்டி கேட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் அதை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் பூரணி. சுனாமி மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் வராம இருந்திருந்தா. காலி பண்ணிவிட்டு அசலூர் போயிட்டாகம்மா. திரும்பவும் கிடைக்குமா அந்த கோல்டன் டேஸ்? ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம் கிடைக்குமா பூரணி? ரீலு ரீலு நல்ல கலர் கலரா ரீல் சுத்துறான். அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நம்ம கோர்ட்டுக்கு போறத தடுக்கத்தான் இப்படி ஆக்ட் பண்றாங்க. ஏமாந்துறாத பூர்ணி. கூட இருக்க கொடை மிளகா அதான் ரொம்ப குழப்புது. அதை மூலம் போட்டு தள்ளணும். என்ன பூர்ணி, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? உண்மையா இருந்தா தானே ஞாபகத்துக்கு வரும். ஏய் நீ சும்மா இரு. ஏ எதுவுமே ஞாபகம் இல்ல? இல்ல. அது கூட வா, நீ மறந்து விட்டாய். அதற்குள்ளவா நீ மறந்து விட்டாய். ஆலம் தூளிலாட்டம் போட்டது தூண்டில் போட்டு பாம்பை பிடித்தது பல்லாங்குழியில் இட்டிலி சுட்டது நினைவிலையா? அதை கூடவா நீ மறந்து விட்டாய். அதற்குள்ளவா நீ மறந்து விட்டாய்.
மூச்சு ஆட்டத்துக்கு உன் கைவிரலாய் நான் இருந்தேன். பட்டாம்பூச்சி வண்ணம் தொட்டு உன் நெத்தியிலே போட்டு வைத்தேன். கண்ணா மூச்சி ஆட்டத்துக்கு உன் கைவிரலாய் நான் இருந்தேன். பட்டாம்பூச்சி வண்ணம் தொட்டு உன் நெத்தியிலே போட்டு வைத்தேன். ஜெயபாண்டி கொல்றதுக்கு யார் செல்வா தாமிச்சது பார் மாட்டிக்கிட்டான். சரியா செஞ்சிருவானு தான் அனுப்புனேன். அவன் தான் பதட்டப்படுவான்னு தெரியுமில்ல. ஆளா இல்ல இவன் போய் விட்டு நாளைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் உங்க பேரை சொல்லி கூட வரமாட்டாங்கிற குணயம் கூட பிடுங்க முடியாது. என்ன பார்க்கணும்னு அவனை இங்கே வர சொல்லுன்னு சொல்கிறான். நீங்கள் யார்? உங்கள் மரியாதை என்ன? நீங்கள் என்ன பயந்தா கொள்ளியா? போய் அவனை வெட்டிட வேண்டியதானே. போ போய் வெட்டிடுங்க. Oh!
இன்னொரு தடவை வீட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நீங்க வந்த படா. தங்கச்சி வீடு விருதுநகர், இனிமே அங்கதான் என் பிறப்பு. இந்த ஊர்ல நல்லவங்க ரொம்ப கம்மி, அதனால சீக்கிரமா வீட வித்துட்டு பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க. இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து பிரதிவாதியான காசி, வாதியான அர்ஜுனுக்கு சொந்தமான திருமங்கலம் நகராட்சி எண் 21 பொன்னியம்மன் கோயில் தெரு புதிய சர்வே எண் 326 உட்பட்ட நிலத்தையும் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பது திட்டவட்டமாக தெரிய வருவதால் ஒரு வார கால அவகாசத்தில் அந்த வீட்டை இடித்து ஆக்கிரமிப்பை அகற்ற இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன காசி? உல்லாச உலகம் சொந்தம் செய்யடா 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 உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா 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 நீங்கள் சார் செய்யடா 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 நீங்கள் சார் செய்யடா 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 உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா 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 செய்யடா. அர்ஜுன், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுடா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். ஏ அர்ஜுன், நான் வேண்டிட்டே இருந்தேன், மேல்மருத்துவர் கோயிலுக்கு 101 கொடுக்கணும். நீ போட்டுடலாம், மொட்டை அடிக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இல்லையே. ஹலோ, டேய் ப்ளூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் எப்படி இருக்கு? ஏய், அது ஏன் செலக்ஷன்? மரியாதையா ராயல்ட்டி என்கிட்ட கொடுத்துரு. ராயல்ட்டி என்ன, லாபத்திலே பங்கு கொடுக்க தான் போறேன். நாம ஆரம்பிக்க போறது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், நாம எல்லாருமே முதலாளிங்க தான். டேய், எங்ககிட்ட எதிர அவ்வளவு பணம்? பலார் நிறைவன், யாரா பணம் கேட்டா? முதல் இல்லனா மூளை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் வேணுங்கிறது அவசியம் இல்லை, டூப்ளிகேட் கூட ரெடி பண்ணிடலாம். அவரோட மகன் நீங்க தான்ங்கிறதுக்கு சட்டப்படி ஆதாரம் வேணுமா? ரேஷன் கார்டு, காலேஜ் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் பிருந்தா சேகர் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாரிசு சர்டிபிகேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். படிச்ச பொண்ணியா, விவரம் தெரியாம வருமா? சட்டப்படி அந்த பையனுக்கு சொத்துல பாதி ரைட்ஸ் இருக்கு, கேஸ் போடுவானே. என்ன நடு ரோட்ல நிக்க வச்சான்ல, அவன நடு ரோட்ல நான் நிக்க வைப்பேன். டாக்குமெண்ட் ரெடி பண்ணு, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிச்சயம் அந்த பையன் தயாரால் பண்ண வருவான். வருவானாவா? அவன் வருவானா? வருவான் காசி. அதை தடுக்கணும்னா குணா ஒருத்த மனசு வச்சாதான் முடியும். குணாவா? நான் அவகிட்ட பேச மாட்டேன். வண்டியை நிப்பாட்டு டிரைவர். யாரு குணா? நான் பார்த்து பேசுறேன். வேணாமா? அவன் உன்னை அனுப்பியா? ஏற்கனவே உடஞ்ச கை இன்னும் கூடல. என்ன யாரும் அடிக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லாம முடியணும். என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் பார்த்து பேசுறேன். பொம்பளை பிள்ளைய தைரியமா கூப்பிடுது, நீ ஏன் பயந்துகிட்டு கிடக்குற? டிரைவர், வண்டிய குணா வீட்டுக்கு திருப்பி. எம்புல என்ன மாதிரி இந்த கத்திய தூக்கிட்டு ஓடுறது, கட்ட பஞ்சாயத்து, பெட்ரோல் வாசனை, இதெல்லாம் இருக்கக்கூடாது.
பிறகு துப்பாக்கிதேன். சும்மா வெள்ளக்கார தோற மாதிரி டப்பு டப்புன்னு சுடணும். நான் மதுரைன்னா என் முதல்ல சென்னை ஒரு கலக்கலக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் என் கூட தான் இருக்கணும். என்னை ஊட்டிய புள்ளி எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புள்ள உன் கூடயே இருந்து மதுரையை கலக்கட்டும். நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு புள்ள மட்ராஸை கலக்கட்டும். என்ன சொல்கிறேன்? சரியா? சரி சொல்ல. வணக்கம் அண்ணே. உட்காருங்க. வணக்கம். இல்லை வாங்க. விட்டு வரல, விட்டு வரல. எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க போறேன். நானும் இங்கே வரல. என்ன அடிக்காது. குணாண்ணே, அந்த வீட்டை நானே வாங்க போறேன். பேசி முடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே வரியா? நம்ம எல்லாமே மோட்டர் முடிச்சிட்டாப்ல. அப்போ 2500 மிச்சமா? 500 எக்ஸ்ட்ரா தர்றேன். எப்ப பேச்ச மாத்திர பாத்தியா அண்ணே? இது அந்த பயலோட தங்கச்சி. கையெழுத்து போட்டு தரேன் சொல்லிடுச்சு. ஆனால் அந்த பையன் கண்டிப்பாக அங்கே வரத்தான் போகிறேன். அதுக்கு என்ன ஆகணுங்கிற? இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வாசல்ல குணா அண்ணனோட ஒரு ஆள் நின்றுட்டாலே எல்லோருக்கும் பயம் இருக்கும் இல்லையா? அதுக்கு இப்போ அந்த கார் தொடக்கிற பையன் போதும். எங்கே வந்து யாரை கூப்பிட்டுருக்க? இடத்துல சம்பவம். இங்கே ஒரு அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவன் மேலே 2 மர்டர் கேஸ் இருக்கு. வணக்கம் தலைவா. நீங்க நினைச்சா எந்த பிரச்சனையும் இல்லாம முடியும்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே ப்ளீஸ். வெளியூர்ல இருந்து வந்திருக்காக. இவரும் என்ன அடிச்சாலும் ஒன்னையும் நம்பியே வராரு. முடிச்சு கூட. நீ என்ன சிவாரி சார்? கணேசா அண்ணே, இன்னைக்கு கேஸ் ட்ரையல் வருதுன்னு போலன்னா வக்கீல் வைவான். நாக, நீ போயிட்டு வந்துரு. இல்ல குணா, இன்னைக்கு சிவங்க பார்ட்டி பேமெண்ட் அவனுக்கு டெட்லைன் கொடுத்துருக்கான். பாபு நீ போட. அண்ணா, இன்னைக்கு பழங்கணத்தை மாதிரி சொல்லிருக்கீங்க. எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க. நான் மட்டும் வேலை இல்லாமல் இருக்கேன். எந்த இடம்? திருமங்கலம். சரி போ, நானே வரேன். தெய்வமே. ஏ எந்த சீக்கிரம் டைப் அடி. சும்மாரியா? ஏதாவது தப்ப தப்ப டைப் அடிச்சா விளங்க மாயிராதா? போய் சும்மா உட்கார். மேலக்கோட்டை கிராமம், திருமங்கலம், 1932. வணக்கம்மா. அம்மா கும்பிடுமா. என்ன எப்படி ஆகும்? ஐயா வணக்கம். ஐயா, நான் தான் சப் ரிஜிஸ்டர். வாங்கய்யா, உள்ள வாங்க. என்னையா முடிச்சிட்டியா? ஆ, எல்லாம் முடிஞ்சிட்டு. காசி கையெழுத்து போடுமா? ஐயோ, எல்லாமே சரியா இருக்கு. கையெழுத்து போடுங்க. குடியா? அவங்க நல்லவங்க இல்ல, தப்பானவங்க. அது புரியாம நீ கையெழுத்து போடுற. யார் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஏய், என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? எனக்கு தெரியும்டா நீங்க வருவான்னு. உள்ள யாருக்கான்னு தெரியுமா? குணா. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கிழிச்சிடுவார். ஹலோ, இந்த பார் காசி, உன் வயசுக்கு மரியாதை தரேன். ஏன் இப்படி மட்டமா நடந்துக்கிற? என்ன மட்டமா நடந்துக்கிறேன்? யோ, மேல கை வைக்காதியா. கையெழுத்து போடு. பிருந்தா போடாத. அப்பு அப்பு, வேணாப்பு, போயிடலாம். அப்பு நான் பாத்துக்கிறேன், நீ போடு. பிருந்தா போடாத. நான் சொல்றேன்ல, போடு. பிருந்தா நீ போடாத, அப்புறமா பாத்துக்கலாம். பவானி, அப்பு பவானி, அப்பு சொல்ல கேளுங்க. அப்பு வேணாப்பு. பவானி சும்மா. பிருந்தா போடாத. பிருந்தா நான் சொல்றேன், நீ போடாத. பிருந்தா போடாத. வேணாப்பு. தெரியாம போட்டு விடுங்க.
ஜெயா 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 என்ன அடிபட்டு பண்ணி பார்த்தோம், எங்களால முடியல குணா சார். அவன் எனக்கு உயிரோட வேணும். படிச்சு சொன்னேன், ஊர் அடிச்சு ஏமாத்துறவன், உன்னைய கட்டிக்கிற வேணான்னு. நான் பார்த்த மாப்பிள்ள ரேஷன் கடையில் அரிசி வாங்கி குடும்பம் நடத்துறவனா இருந்தா கூட என் பொண்ணை பூக்கணக்கா பார்த்துருப்பேன். நல்ல வேலை உன் கூட வளர்ந்து பிள்ளைய பெற்று போட்டிருந்தா அது எத்தனை பேரை துடிக்க துடிக்க கொண்டு இருக்குமோ. என் வம்சம் தப்பிச்சிருச்சு. சாமி இருக்கிறது நெசம், மண்ணை பொழந்து செட்டா இல்ல. அக்கிரமக்காரனுக்கு தொலை போறவங்க அத்தனை பேருக்கும் என் பொண்ணு ஒரு பாடமுடா. இங்க இங்க இருக்கிற அம்புட்டு பேத்துக்கும் நல்ல சாவே கிடையாதுடா. நல்ல சாவே சாமியா பார்த்து ஒருத்தன் அனுப்பிச்சா மாறு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அனுப்புவாண்டா.
தப்பான வழியில் சம்பாதிக்கிறவன்லாம் வேகமாக முன்னேறி போயிட்டுருக்கான். நேர்மையாக உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு எத்தனை கஷ்டம், ஒரு அடி எடுத்துருக்க முடியல, எவ்வளோ வலி. கரெக்டா, எனக்கு தெரிஞ்சு எந்த சுதந்திர போராட்டத்தையாகி கார் வச்சிருக்கிறாரு, ஆனால் டாடா சுமோ இல்லாத ரவுடியே கிடையாதே. இவங்கெல்லாம் பிரேஸ்லெட் போட ஆரம்பிச்சு தான் பவுன் விலையே 10,000 மேலே போயிருச்சு. கரெக்டா. அர்ஜுன், நீ வந்திருக்க கூடாதுரா, அங்கே இருந்து நீ சாதிச்சுட்டு வந்திருக்கணும். ஏன் அவன் முழுசாக வந்தது உனக்கு பிடிக்கலையாக்கும்? நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என் அங்கிளுக்கு டாப் லெவல் போலீஸ் ஆஃபீஸர்லாம் தெரியும். ஓ, அங்கிளுக்கு ஆல் அங்கிள்ஸ் தெரியுமா? சரவ் கோபால், அவன் என்ன பெரிய ரவுடியா, அவன் உள்ள தூக்கி போட்டிருப்பேன். இப்போ பண்ண சரின்னு சொல்கிறேன். இப்போ நான் சரின்னு சொல்கிறேன்டா, அந்த குணா தூக்கி உள்ளே போடுற பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம். குணா இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். என்னால் தான் அந்த பொண்ணு செத்து போயிட்டு தான் நினைக்கிறான். இப்போ அவனை போய் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சா அவன் கோவம் இன்னும் அதிகமாகும். கொஞ்ச நாள் விட்டுடலாம், அவன் கோவம் தனியும். அவனை பார்த்து என் மேலே இந்த தப்பும் இல்லை, நடந்தது ஒரு விபத்துன்னு புரிய வைப்போம். அர்ஜுன் சொல்றது தான் கரெக்ட். எப்படியும் பிரச்சனையில மாட்டியாச்சு, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது யோசிக்கிறதானே புத்திசாலித்தனம். முதல்ல அந்த டி நகர் பெரியவரை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்கணும். அவர் ஃபோன் பண்ணாரா, நம்ம லேட் பண்ணனால அந்த வீட்டை வேற ஒரு பில்டருக்கு வித்துட்டாரா? பரவாயில்ல, வேற இடத்த பார்ப்போம். வேற இடம் எங்கே பார்க்கறது? அந்த வீடு தான் லாக்ல இருக்க, பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? விற்க தானே முடியாது, டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு, பேங்க்ல அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கலாம். டேய், இது டேஞ்சர் டயபாலிக் ஐடியாவா இருக்கே, நீ ஒரு லாயர், உனக்கே அந்த ஐடியா தோணல? யூ ஷட் அப். இது ஒன்னு சொல்லு. என்னடா அது? வக்கீல் நோட்டீஸ். இந்த சொத்துல எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஏன் சம்மதம் இல்லாம அதை விற்கவோ அடகு வைக்கவோ கூடாதுன்னு கோர்ட் மூலமா அவன் நோட்டீஸ் அமைச்சிருக்காடா. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாளா? உங்க அப்புவுக்கு பிறந்தவ என்னடா உனக்கு ஆப்பு மேல ஆப்பா வைக்கிறா? விட மாட்டான்டா. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அந்த பொண்ணு தான். அவள் அம்மாவை பார்த்து ஏன் இப்படி பொண்ணு தப்பாக வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்க போறேன்டா. நானும் அந்த பிருந்தாவை விட போறதில்ல, அவளை கோர்ட்ல மீட் பண்றேன். டென்னிஸ் கோர்ட்லயா? ஷட் அப். இன்னைக்கு நீ எல்லாம் அவன் போற போக்க பார்த்தா அந்த பொண்ணு அடிச்சிருவான் போல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் போங்கல. மேடம், காலையில் திடீர்னு நெஞ்சு வலிக்கிறது. நாங்கள் ஆட்டோவில் நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். போகிற வழியிலேயே பாதியிலே போயிட்டாங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்காம. தங்கச்சி பொண்ணு அது இதுன்னு போகும்போது கூடவே கூட்டிகிட்டு வந்துடாத. அவள் வேற அமெரிக்கா போகணும், ஆப்பிரிக்கா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் ஒன்றே என்னையும் விற்று தான் அவளை அனுப்பணும். பாவண்டி, வயசு பொண்ணு எப்படி தனியாக இருப்பா? ம், நீ ஏன் உன் மாமனார் வீட்டில் தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? இதில் இறக்கம் வேற. தாய் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தியம்மா, ஒத்த பொண்ணான அதையா விட்டுட்டு போயிட்டேன். துக்கத்தை அடக்கி வைக்கக்கூடாதுமா, பாய் விட்டு அழுதுனா. தயவுசெய்து அழு ப்ளீஸ். மாட்டேன், நான் அழமாட்டேன். எதுக்கு அழும்? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவங்களை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன இவ்வளோ அவசரம்? மாட்டேன், நான் அழ மாட்டேன். இந்த அம்மாவுக்கு புள்ளி போகிறது யார் சார்? வேட்டி கட்டணும். யோ, என்னைய பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். அங்கே பாரியா, இவ்வளோ பெரிய புள்ள இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. குடு, போ. இந்தாங்க தம்பி, நீங்க தான் கொல்லி வைக்கிறீங்க, வைங்க. பிருந்தாட அம்மா உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. நீ இல்லைன்னு தெரிஞ்சு இந்த லெட்டர் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் இப்போ தான் என்கிட்ட கொடுத்தாரு. இந்தா படி. அர்ஜுன், ஒரே பொண்ணுன்னு பிருந்தாவை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவள் பிடிவாத கரியா இருக்கா, என் பேச்சை மதிக்கிறதே இல்லை. அந்த சொத்துக்காக அவள் கோர்ட்டில் கேஸ் போட்டது தப்பு தான். அது நியாயமாக உனக்கு சேர வேண்டிய சொத்து, உனக்கு தான் அதில் உரிமை இருக்கு. கோர்ட்டில் அந்த கேஸ் வரப்போ
உன் தரப்பு சாட்சியா நான் வந்து பேசுறேன். அவ உங்க அப்பாவுக்கே பிறக்கலன்னு நான் நீதிபதி கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் சட்ட ரீதியா அவளால எதுவுமே செய்ய முடியாது, சொத்து உனக்கு கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் அர்ஜுன், உங்க அப்பாவை நீ வருத்துறாத. சில விஷயங்களை நியாயப்படுத்தவே முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி சில விஷயங்களை புரிய வைக்கவும் முடியாது. என் பொண்ணு அடங்காப்படாதீதான், ஆனா அடிப்படையில நல்லவ, பக்குவம் பத்தாது. அவளுக்கு தர்க்க ரீதியான நியாயம் புரியும், தர்ம ரீதியான நியாயம் புரியாது. அவளை உன் தங்கச்சியா ஏத்துக்க சொல்லல, ஆனா தயவு செஞ்சு எதிரியா நினைச்சிடாத. இப்படிக்கு சந்திரிகா. கட்டையால் அடிச்சு கொண்டுட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தான். அன்னைக்கு இவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கி தொழில் கத்து கொடுத்தது நான் தான். இன்னைக்கு மதுரையில் ரெண்டு மூணு தியேட்டரு, பெட்ரோல் பங்கு, பினான்ஸ் பிஸ்னஸ்னு ஏகத்துக்கு வளர்ந்துட்டாரு. என்ன ஒரு மாசத்துக்கு 20-25 தேருமா வரும்ண? நம்ம தயாரிப்பு இன்னைக்கு மொத்த மதுரையே சார் கண்ட்ரோல தான். எனக்கே மதுரையில் ஒரு வேலை நடக்கணும்னா உணாவால தான் முடியும். சரியா, அந்த பையன் காசி மேல கேஸ் போட்டப்போ அதுல மெட்ராஸ் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். நம்ம வயலுக்கு வக்கீல கண்டுபிடிச்சு இப்பதான் அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க. எங்க இருக்கானா அந்த தருதலை? நம்பர் 19 திருமூர்த்தி நகர் நுங்கம்பாக்கம். கெட்ட தூரத்துல இருக்கான். சொல்லி விட்டுருந்தா நம்ம பாயில பொட்டலம் கட்டி பார்சல் அனுப்பியிருப்பானுங்க. நீ எது குணம் இப்படி தூரம் வந்த? தெரியுமா? உங்க அம்மாக்காக ரொம்ப நடிக்காத, என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். போ வெளியில, சும்மா கத்தாத, நான் இங்க தான் தங்க போறேன். என்ன தகராறு பண்றதுக்கு வந்திருக்கியா? நீங்க எப்படி தங்கறேன்னு நான் பாக்குறேன். ராமலிங்கம் சார், கேசவன் சார், குமார் சார், சார் ராமலிங்கம் சார். பிருந்தா, என்ன ப்ராப்ளம் பிருந்தா? நான் இருக்கேன், என்ன கவலை பண்றானா? ஹலோ பரணி சார், போலீஸ கூப்பிடுங்க. கோபி, செக்ரட்டரி கூப்பிடு. ஏய் செக்யூரிட்டி கதவை சாத்து, செக்யூரிட்டி கதவை சாத்து. நம்ம பிளாட்ல வந்து கவலை பண்றான். ஏய் என்னடா, என்ன மறைக்கிற, என்ன கவலை பண்றியா? பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஒரு கண்ணு. டீச்சர் செத்தது அவனுக்கு ரொம்பவே சாதகமாச்சு. ஹலோ ஹலோ, கையெடு எடுறா, கைய உங்களுக்கு நான் யாருன்னு தெரியணுமா? மேடம் நீங்க தான் இந்த பிளாட்டுக்கு? ஆமா,
இந்த ஃப்ளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமென்ட் யார் பேர்ல இருக்கு? பிருந்தாவோட அம்மா பேர்ல. அந்த அம்மாவுக்கு கொலி வச்சது யாரு? நீங்க தான். இப்ப உங்களுக்கு நாய நம்பர் வேணும்? மங்க. இவளுக்கு அண்ணன். நீ ஒண்ணும் எனக்கு அண்ணன் இல்ல. தங்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? பக்காவா ரைட்ஸ் இருக்கு. யார கூப்பிட போற? போலீசியா? நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டு மேல போட்டு கேஸ வாபஸ் வாங்கணும். அதானே உன் பிளான்? நடக்காது. குட் நைட். நான் வீட்டை காலி பண்றேன். காலி பண்ணிட்டு இந்த ராத்திரியில எங்க போவேன்? எங்க போறேன்? எங்க அப்பா அம்மா கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. அவன் என்ன அடிச்சிருக்கான்? அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். யுஎஸ் போறேன். பிரைவேட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். 10 நாள்ல வரும்னு சொன்னேல்ல. அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்தா நீ இல்லன்னா திருப்பி போட மாட்டாங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? பணத்தை எடுத்துட்டு போவியா? சும்மா சின்ன புள்ள மாதிரி. இந்தா பால் குடி. இந்தா. ஆமா இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். அரேஞ்சுனா அவன் அரேஞ்ச். நான் ஏன் அவன் கூட போய் சண்டை போடணும்? பிருந்தா கதவு தர. டேய் அர்ஜுன். ஹலோ. ஆதிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. சாப்டர் க்ளோஸ். என்னடா சொல்ற? இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. ஆமாண்டா. டேய் பொண்ணு யாரா? அக்கா பொண்ணா அத்தை பொண்ணா? அட நீ வேற. தெரிஞ்சவங்க யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களாடா? இவனா எதையோ பிக்கப் பண்ணிருக்கானா? ஓடுன போந்தண்ணா, ஒழுங்கா நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேரு. டேய் ஃபோன் பண்ணி சொன்னா போதாதா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? எல்லாம் ஒரு ஓசிடி கிட்ட இந்த ஃபார்மாலிட்டி. இத்தனை நாள் நீ உண்டி கிட்ட யாருந்த? நீ ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்ட. இதெல்லாம் ஒரு முறடா. ஏ அர்ஜுன், யார் இந்த முளகா? மீரா ஆன் பண்ணிட்டாத? ஏன் இப்படி பயப்படுற? அது ஒண்ணும் இல்ல அருணா, அந்த முளகா தான் இவன் ஆளு. செம்ம ஹாட்டு மச்சி. டேய் நீ வேறடா. ஆமா, பிகர் வந்தாலே ஃப்ரெண்ட் வேற தானே. மீரா போச்சு. பூரணி வந்துட்டா. அவனுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு? காலையில ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க. நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன். அறிவு இருக்கா? அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறேன். வேணும்னு மாட்டி வர்றேன். சொல்ல வேணாம்னு சொன்னல? நான் அதனால தான் சொன்னேன். மச்சான், அவளை எப்படி சமாளிக்கிறது? நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? பூசணி தானே? டேய் பூரணிடா. ஏதோ ஒண்ணு. நீ உள்ளுக்குள்ள எஸ் ஆயிடு. கூடவே இந்த வாழ்த்து போய் கூட்டு போயிடு. கமான் கமான் குயிக். போங்க. கமான் கமான் குயிக். போங்க. மிஸ் பூ வாங்க. எதுவும் சொல்லாத. உள்ள வாங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாய். 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 ஆக்சுவலா அர்ஜுன் வீட்ல இல்ல, நாங்களே கிளம்பிட்டோம். இல்ல, ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஃபைனல்ஸ் வாலிபால். 20 டேஸ் சென்னையில தான் இருப்பேன். கிளம்புங்க கிளம்புங்க. உங்களை பார்த்தா பிசினஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா. அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன். ஐயோ என்னங்க நீங்க வந்தோடனே பொசுக்கு கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு பேசிட்டு போலாம். உட்காருங்க. அவளே போறேங்கிறான் இவன் வேற. மிஸ் பூரணி, நாம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள். உங்களுக்கும் அர்ஜுனுக்கு இடையில எப்படி பத்திக்கிச்சு? என்னங்க நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய்? அட என்ன அருணா, நீ என்னைக்கு இருந்தாலும் நாளை கல்யாணமாயி நம்ம கேங்ல சேர போறவங்க தானே? அதை இப்பயே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? உங்களுக்கு வெக்கமா இருந்தா நாளைக்கு கூட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவகளும் நானும். அவகனா? அவகனா அர்ஜுன். கிராமத்து பொண்ணுங்கள்லாம் புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது அருணா. அப்படியா கோபால்? ஐ அம் கோபால். நீங்க வாலிபால். சொல்லுங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கம். டேய் சைல்ட்ஹுட்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் தாமாச்சான். சொல்லுங்க சொல்லுங்க. 6 வயசுல நினைக்கிறேன் அப்பாவா ட்ரிப்ளிகேல இருந்தாங்க. அவ அப்பாவும் எங்க அப்பாவும் ஸ்நேகிதாங்க. இவ என்ன புது ரீல் விடுறா? நான் சொன்ன கதை இது இல்லையே.
வருஷம் வருஷம் ஸ்கூல் லீவுக்கு எங்க அப்பா என்ன ஒரு மாசம் அங்கேதான் விட்டுட்டு போவாரா? ட்ரிபிள்கேன்ல வரும்போது பகல்ல தான் விட்டுட்டு போவாரா, ஆனா போகும்போது அர்ஜுன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டிக்கிட்டு போவாரா. ஏன் அர்ஜுன் தூங்கணும்? முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கூட்டிட்டு போக விட மாட்டாங்களா? ஒரு வாட்டி நாங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது உறங்கிக்கிட்டு இருந்த நாய்வால மேய்ச்சிட்டாங்க, அத கடிச்சிருச்சு. எங்க கடிச்சிருச்சு? அவ உட்கார இடத்துல. அவங்க எங்க உட்கார்ந்தாங்க? எனக்கு உட்கார இடத்துலன்னா ஓ யூ மீன் பட்டக்ஸ் பப்பி சேவ் ரைட்டா லெஃப்டா? எனக்கு ரைட் சைடு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நிக்னேம் கூட இருக்கு. என்ன 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 என்ன? நான் உங்களை டிப்பா தான் கூப்பிடுவேன். டிப்பா? டிக்கில பப்பி கடிச்சதுனால டிக்கி பப்பி டிக்கி பப்பி டிப்பாவா? அந்த பேர் சொன்னா அவங்களுக்கு எம்மட்டு கோவம் வரும் தெரியுமா? என்னையவே ஒரு தடவை அடிச்சு விட்டாங்க. எங்க அடிச்சாங்க? சும்மா இருங்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். அது ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, நான் ஆண்டியே வந்து பாக்குறேன். பூர்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த மைதா மாவு எங்க கிளம்புது? இருந்துகிட்டே சொல்லி விளையாடுவோம். அவ இன்னும் மறக்கல. நாங்களும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுருக்கோம். அர்ஜுன் ஏமாத்திரம் கூட தெரியாம இருக்கா பாரு. பூர்ணி, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல, அதனால உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். எது போய்? நாம சின்ன வயசுல இருந்து பழகணும்னு சொன்னது எல்லாமே போய். நீங்க சொன்னது எல்லாமே போய்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இப்ப சொன்னது எல்லாமே நேசம். அவ்வளோ எங்க இவங்க ஃபேமிலியோ எங்க ஃபேமிலியோ சேர்ந்து கொல தெய்வம் கோவில் இவங்களுக்கும் எனக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. யாரு மடியில? உங்க ஆயா மடியில? இவங்க மடியில உட்கார வச்சுதான் அன்னைக்கு போட்டோவும் எடுத்தாங்க. உங்க ஃபேமிலி போட்டோல தேடி பாருங்க, அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. நான் வரேன். என்னங்க அப்ப நம்ம ப்ராஜெக்ட்? என்ன ப்ராஜெக்ட்? சேது சமுத்திர ப்ராஜெக்ட். என்ன மேடம் இப்பதானே சொன்னே நம்ம லேப்டாப் குள்ள ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குன்னு. அப்புறம் பேசலாமே. மேமே பாக்கலாமே, பேசலாமே. வரேங்க. டேய் டேய் உள்ள வா, ஏன் பேண்ட்ட வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணு. எதுக்கு? என்னதான் டிங்கரிங் பாத்திருந்தாலும் டிக்கில தழும்பு இருக்கத்தான் செய்யும். அவ போய் சொல்லிட்டு போறா நீ வேற. எனக்கு என்னவோ அவ போய் சொன்ன மாதிரி தெரியலையே. கண்டிப்பா டிப்பா. டேய் டிப்பா சொல்லாத. பாத்தியா டிப்பான்னு சொன்ன உனக்கு கோவம் வருது? கண்டிப்பா டிக்கில டிப்பா தான். நீ டிப்பா தான். ஐயோ. ஏய் இது பாரு, வீட்ல சிகரெட் பிடிக்க கூடாது, எனக்கு ஸ்மோக் ஒத்துக்காது. ஓசில லிஃப்ட் கேட் ஏறினப்போ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் கேரி ஆன் கேரி ஆன் அப்படின்னு சொன்ன. செல்ஃபிஷ். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏய் இந்த போட்டோவை தான் தேடிட்டு இருந்தேன். ராத்திரி எல்லாம் தூங்காம போட்டோவை தேடிட்டு இருந்தீங்களா? இப்பயாவது நம்புறீங்களா? நான் சொன்னதெல்லாம் நெசம்னா? ஏய் முளகா, எதை பொய் நினைச்சு சொன்னோ அது என் வாழ்க்கையில நிஜமா நடந்திருக்கா? அது எப்படி எனக்கு மட்டும் இது ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லையா? இப்ப வரும் பாரு. இல்ல ஒண்ணுமே இல்லையே.
ஏன் திட்டுறாங்க? ஏ லூசு, உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டா தப்பில்ல. பாய் கேர்ள் கிட்ட கொடுக்கூடாது, கேர்ள் பாய் கிட்ட கொடுக்கூடாது. கொடுத்தா என்னாகும் தெரியல. ஐயா எச்சி சிப்ப. வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே, நான் தூரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நனைத்த மழை துளி அமுதமானதே, நான் இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததே, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, நான் நடந்த சென்ற மணல் வெளி மலருகின்ற கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று அகியது, கம்பஞ்சக்கையுந்தன் கண்கள் தொட்டத்தட்ட தங்கச்சர்மம் என்று ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று அகியது, கம்பஞ்சக்கையுந்தன் கண்கள் தொட்டத்தட்ட தங்கச்சர்மம் என்று பூக்கும் புன்னகையாலே என் தோள்கள் ரக்கைகளாக கீழ் தடுமாற்றம் தந்தாய் என் கால்வெண்ணில் பறிந்து வைத்து சூரியன் ஒளிருகின்றது, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே. கேட்கவில்லை அள்ளிக்கொள்ள மட்டும் நான் படித்தேன், பள்ளி செல்லவில்லை பாடம் கேட்கவில்லை அள்ளிக்கொள்ள மட்டும் நான் படித்தேன், கையிறில்லாமல் என் ஊமை மனது ஆடும் கொஞ்சம் தங்கும் நெஞ்சு, நான் பறிந்து வைத்து சூரியன் ஒளிருகின்றது, நான் நடந்து சென்ற மணல் வெளி மலருகின்றதே, நான் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலை நனைத்த மழை துளி அமுதமானதே, அறிந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே, இந்த சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? வேண்டாம்,
இந்த சாப்பிடு. உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் எரிஞ்செறிஞ்சு விடுற? வண்ணங்கட்டி பாசம். நீ ஃப்ராடு. சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சாப்பாடுல விஷம் கஷம் வச்சிருக்கேன்னு செக் பண்ணு. ஆமா, பெரிய சுல்தான் ஆஃப் ப்ரூனே, நீ செத்தா பார்த்து ஏரோப்ளேன் நாலு கப்பல் வரும் பாரு. உன்னை சாகடிக்க பிளான் பண்ணி சாப்பாடுல விஷம் வேற வைக்கணுமா? ஏய் தண்ணி குடி. ஏய் பிசாசு, கையெழுத்து போடு. என்ன, எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கியா? தப்பா, நான் என்ன பண்ணாலும் உன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். நீ அமெரிக்கா போறதுக்கு விசா அப்ளிகேஷன். என்னோட கையை காலை ரெண்டு துண்டா உடைச்சிருந்தா கூட எனக்கு வலி இருந்திருக்காது. ஆனா என்னோட ஆம்பிஷனை சுக்கு நூறா உடைச்ச பாரு, அது மரணத்தை விட கொடுமையான வலி. சாகர் வரைக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. யார் நானா? ஆசை ஆசையா வந்தேன். சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 100 பேருக்கு வேலையை கொடுத்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆகலான்னு வந்தேன். என் தலையில ஒரு பெரிய பாரங்களை தூக்கி போட்டுட்டு நான் ஆம்பிஷனை கெடுத்தனா? ஏதோ போனா போது, படிப்பு விஷயமாச்சு, கடனை உடனே வாங்கி அனுப்பலாம். நீ பிச்சை போட்டு நான் அமெரிக்கா போய் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு தேவையே இல்லை. சாப்பாட்டுக்கு இப்பதான் உங்க முகத்துல குடும்பஸ்தங்களையே வந்திருக்கு. சும்மா இருப்பூர்ணி, நீ வேற. நிஜமாதான் சொல்றேன், நேரத்துக்கு வீட்டுக்கு வரணுமா, கண்டபடி ஊரை சுத்த கூடாதா, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறீங்களாமே. கொடுத்து வச்சவே அவங்க தங்கச்சி. இனிய பாரு, நான் வீட்டை விட்ட வந்து 10 நாள் ஆச்சு. நான் இருக்கேனா இல்லையானு ஒரு போன் கூட கிடையாது. என்ன அண்ணனும் தங்கச்சி ஒரு ஆசை ஆயிட்டீங்களா? எங்க என்ன கொலகாரனை பாக்குற மாதிரி எல்லாம் பாக்குறா? டாமஞ்சர்ல வர பூனை எலிய முறைக்கிற மாதிரி இல்ல முறைக்கிறா? நான் உங்ககிட்ட பேசுற அதெல்லாம் சரி வராது. யாரும் பேசுற விதத்துல பேசினா அடுத்த நிமிஷமே அவன் மனசு மாதிரி உங்க கால விழுகிறாளா இல்லையான்னு பாருங்க. அவ அடமண்ட், யாருக்கும் அடங்க மாட்டான். தேங்க்ஸ். நீங்க சிரிச்சா அப்படியே உங்க அண்ணன் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ ஒண்ணும் என் அண்ணன் இல்ல, பேயிங் கெஸ்ட். ஏய், இப்படி எல்லாம் எடுத்தஞ்சு பேசக்கூடாது. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. உங்களை பார்த்தா தான் பாவமா இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. இது பாருங்க, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஆனாலும் சொல்றேன், அவனை நம்பாதீங்க. அவன் ஃப்ராடு. சொன்னா நம்ப மாட்டீங்க. தினம் ஹாஃப் ஓல்ட் மாங்க் அதே இடத்துல உட்காந்து ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கிறாங்களா? தண்ணி மட்டுமா, இவன் ஒரு ஆம்பளை கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்டதான் பேச்சு. நீ ஏப்பா அடிக்கிற? உன் தங்கச்சிய கூட்டு வரக்கூடாது? பாவம் பாட்டி, பொண்ணுங்க வைத்து கூடாது. ஒன்ன மாதிரியே எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிரு. அவ கால் நீட்டி உட்காந்து சாப்பிடுவா. அப்படிப்பட்ட மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. இதோ இவ புருஷனை கட்டி வச்சு. அந்த T7 பிளாட் தான் சூப்பர் ஃபிகர். அந்த அம்மா அங்க நின்னுட்டு இருப்பாங்க, ஐயா இங்க நின்னுட்டு இருப்பாரு. இவங்க ஒரு ஃப்ளையிங் கேஸ், அவங்க ஒரு ஃப்ளையிங் கேஸ். ஒரு மணி நேரம் மாத்தி மாத்தி அப்படி என்னதான் இருக்கு அந்த கிஸ்ல. நீங்களாவது உஷாரா இருங்க. எங்க அம்மா மாதிரி ரெண்டாம் தரம் ஆயிடாதீங்க. அந்த குடும்பத்து ஆம்பளைங்க ராசி எப்படி, எல்லாரும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுப்பாங்க. பீ கேர்ஃபுல். என்ன சமாதானம் ஆயிட்டாளா? தினம் தண்ணி அடிக்கிறீங்களா? இல்லையே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே தண்ணி அடிப்பேன். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை பார்த்தா முடியுமா? டெய்லியும் தண்ணி அடிச்சிட்டு வந்து படுத்தா எப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? அந்த டி7 பொண்ணுக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுக்கறீங்களா? ஆமா, தினமும் காலைல ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ஃப்ளைங் கேஸ் கொடுப்பேன். ஏய், என்ன சொன்னா அவகிட்ட? உண்மையா சொன்னேன், கெட்டவன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன். பூர்ணி, அவ சொன்னது எல்லாமே போய். எது போய்? அந்த பொண்ணுக்கு ஃப்ளைங் கேஸ் 5 வயசு பொண்ணுக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுத்தா என்ன, இல்ல இடுப்புல தூக்கி வச்சு கொடுத்தா என்ன? அப்ப தண்ணி அடிச்சது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கார்பரேஷன் வாட்டர். பூர்ணி, உன்கிட்ட இருக்க பெரிய குறை
யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுற? தெரிந்துட்டேன், இந்த நிமிஷத்துல இருந்து தெரிந்துட்டேன். இனிமே யார் என்னத்த சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏய் மொளகா, நான் சொல்றது மட்டும் நம்பு. நாளையில இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வா ப்ளீஸ். என் மேல சத்தியமா நான் நம்பு. நம்ப மாட்டேன். உங்க தங்கச்சி மேல சத்தியம் பண்ணுங்க, நம்புறேன். டேய் வேணா, கிட்ட வராத, சொல்றது கேளு. பிளடி ஸ்டே அவே ராஸ்கல். டேய் போடா ஃப்ராட், போடா. இவ மேல சத்தியமா? நான் நம்பிட்டேன். அவனை நம்பாத, அவன் ஃப்ராடு. லண்டன் போனப்ப வாங்கின பணத்தை நீ சொன்னபடியே ஒரு வருஷத்துல திருப்பி கொடுத்துட்ட. இதுலயே அந்த மாதிரி நடந்துக்கணும். நீ கேட்ட 20 லட்சத்துல 2 வட்டி போக 18 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு? பேசாம நீ ஆசைப்பட்ட மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அதுக்கு இந்த பணம் பத்தாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, மைக்கேல் வேற எங்கேயாவது கையெழுத்து போடணுமா? நீ ஒரு குடிவாதக்காரங்க. நான் பார்த்தேனே, இங்கதான் இப்பதான் பார்த்தேனே. என்னடா பார்த்த? அந்த அர்ஜுன் இங்கதான் இருந்தான், பார்த்தேனே. எவனை பார்த்த? அவன எங்கிற அவன் தானே, பார்த்தேனே. சத்தாவுக்கு வருவாங்க.
வாடா, உயிரோட இருக்க நான் செத்த நான் பார்க்க வந்தியா? கோபா, இவ்வளவு இவ்வளவு பெரிய கத்தி இருந்தோம் நடா, உயிர் தப்பிச்ச கொஞ்சம் இறங்கி நின்று வச்சுக்கியா? இத்தனை நேரம் நான் செத்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். நான் பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதை நம்ப முடியலடா. அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் மச்ச பெரியலடா, அப்படியே மிருக மாதிரி வெறித்தனமா வெட்ட வந்தானுங்க. நச்சால என் கொலையெல்லாம் நடுங்குது. அப்படி என்ன கருமத்தை நான் பண்ணிட்டு வந்தேன்? எந்த தப்பும் இல்லடா. தண்ணி கேன் தீர்ந்து மூணு நாள் ஆகுது, எத்தனை தடவையா போன் பண்றது? தண்ணியோட வந்ததான சார் கொடுக்க முடியும். நாங்க என்ன பண்றது? கோபா, இப்ப நாளைக்கு நான் வெளில போனா அவனுக்கு என் முகம் ஞாபகம் இருக்காதுல்ல? இருக்காது, ஏன்னா கவர் மை ஃபேஸ். டேய், இவன் நம்ம கூட இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சது. இந்த வீட்டில் பொம்பளைக்கு குழந்தைங்க உன்ன என்ன இவனை எல்லாரையும் வெட்டிடுவாங்க. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். இதுவுமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. லைசன்ஸ் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, போடா வெளியே. வெளிய போடா, போட வெள்ள. அர்ஜுன், அர்ஜுன். கிருஷ்ணா ரொம்ப பயந்திருக்காரு. அவர் சொன்னது எதுவுமே மனசுல வச்சுக்காது பிளீஸ். அவர் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. கோடை மனதிலே நான்கு புறமும் பிறக்காகவே அழுதேனே என்று எனக்காக இன்று அழவோ, எனக்காருமே துணையில்லை என்று வானம் கூட வருமோ? தோழர் கூட்டம் எல்லாம் உடன் வாழ்ந்த நாள் எங்கே? என்னை சூழ்ந்தா துன்பம் என்றார் தனித்தீவாய் நான் இங்கே. நண்பர்கள் நலம் வாழ பாடும் நான் கொண்ட மனது கலப்படம் தாய்ப்பாலில் ஏது புலப்படும் பிறகு என்ன முன்கூட்டி காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனசு மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை லண்டன் போகலன்னு வச்சுக்க,
அது எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால நீ லண்டன் போய் டியூட்டி ஜாயின் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நீ இங்கே யார்கிட்ட செக் கொடுக்க சொல்கிறியோ கொடுத்துலான்னு சொல்கிறாரு. என்ன ஓகேயா? நேஷனல் லெவல்ல மேட்ச் நடந்துச்சுல, அதுல தமிழ்நாடு டீம் ஃபைனல்ஸ் வின் பண்ணிட்டோம். கங்ராட்சுலேஷன். Thank you. அது மட்டும் இல்ல, ஸ்டார் ஆஃப் தி மேட்ச்னா எனக்கு ஸ்பெஷல் அவார்டு கிடைச்சிருக்கு. அதனால டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு என்னையே பிராண்ட் அம்பாசிடரா செலக்ட் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இனிமே நான் போடுற ஸ்போர்ட்ஸ் டிரஸ், கேப், ரிஸ் பேண்ட், அப்புறம் ஷூ எல்லாமே டிவிஎஸ் பிராண்டு தான். சானியா மிர்சா மாதிரி நானும் பெரிய ஆளாயிருவேன். ஏய், என் கைக்கு வரப்போறது எம்பட்டு பணம் தெரியுமா? 20 lakhs. What? Yes. 50 ரூபாயும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். பேசாம தங்கமா வாங்கிடலாமா? ஐயோ, அப்புறம் பூத மாதிரி காவல் காக்க வேண்டியிருக்கும். உங்க நிம்மதியே போயிடும். ஃபைனான்ஸ்ல போட்டா 12% கொடுப்பாங்கல்ல? வேணா வேணாம். ஹவுஸ் ஓனர் ஆண்டி இப்படிதான் பணத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்காங்க. பிளீஸ் அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்ப பேங்க்ல சேஃப் தான், ஆனா பெருசா வளராது. பிறகு என்ன செய்யறது? ஒரு ஐடியா சொல்கிறேன், ஆனால் தப்பாக நினைக்க கூடாது. சொல்லுங்க. இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கலன்னு நான் சொல்கிறேன். இல்லை சொல்லுங்க. நீங்கள் ஏன் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கக்கூடாது? இதுக்கு நீ ஃபைனான்ஸ்லயே போட்டு போறீ. தேவை இல்லாமல் என் விஷயத்துல தலையிடாத. உன் வேலையை பாரு. இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பணத்தை வச்சு யூஎஸ் போயிட்டு படிச்சுட்டு 3 வருஷத்துல வேலை பார்த்துட்டு நீங்க எதிர்பார்க்கிற வட்டியோட தரேன். ப்ராமிஸ். நீங்க அமெரிக்காவில கம்பெனி நிட்டா உங்களை எங்கிட்ட வந்து தேடுறது? நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நான் கரெக்டா கொடுத்துருவேன். அப்ப சரி, ஆனா வட்டியை முதலும் கரெக்டா கொடுத்துடணும். நிஜமாவ சொல்றீங்க? இதோ பாருங்க, நான் மதுரக்காரி, சொன்ன சொல்ல மாத்த மாட்டேன். நீங்க அமெரிக்கா போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் தைரியமா செய்யுங்க, பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நீங்க லட்சக்கணக்கான வியாபாரத்தை விட்டு விட்டு கூட இருந்த சிரிக்கு கொண்டுட்டாங்கன்னு தெரு தெருவா அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாம மதுரை குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, பயம் போயிடுச்சு. நம்ம தொழிலுக்கு மூலதனமே சனங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தாண்டா. நாம 10 பேரை போட்டு தள்ளினோம்னா நம்ம சைட்லயும் 1-2 இழப்பு இருக்கதான் செய்யும். இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தான் வெயில் பாஸ்கர். இப்ப எங்கடியாவன் போயிட்டான், போய் சேர்ந்துட்டான். ஏய், அவ என்ன உலக அழிக்கியாரா? நீ கட்டிக்கிட்டு வளாவ, வச்சுக்கிட்ட தானே, போய் தொழில பாரு. பட பட, ஏன் துடிக்கிற? எத்தனை பேரை போட்டு தள்ளிருப்பேன்? ஓ சைடுல ஒரு இழப்பு தானே, ஒண்ணு கண்டு வச்சிருக்கேன், ஒண்ணு போட போகுதுன்னு விட. என் பூங்கோதை செத்துட்டாங்கிறது உனக்கு ஒரு நியூஸ், வலி எனக்கு. உன் பொண்டாடி செத்துட்டா எனக்கு அது நியூஸ். உனக்கு வலி புரியுதா? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, அந்த தருதலைய கொல்லாம நான் ஊருக்கு போய் சேரமாட்டேன். அந்த ஏரியால எல்லா பயிலையும் விசாரிச்சாச்சு. அவனுக்கு பொண்டாட்டி புள்ள இருந்தாலாவது அவங்க தலையை வெட்டினாலாவது ஓடி வருவான். எந்த சொந்தமும் இல்லாத அனாத பைய எந்த தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கானோ குணா. நீ அமெரிக்கா போற வரைக்கும் பூரணி உன் கூட இருப்பா. ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டேன்,
ரெண்ட் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. எதிர் வீட்டு ஆண்டிகிட்ட சாவியை கொடுத்துரு. அவங்க ரூமில் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சுட்டு வீட்டை காலி பண்ணிடுவாங்க. நீ யூஎஸ் போன உடனே எனக்கு மெயில் பண்ணு. நேரத்தோட வீட்டுக்கு வா. தேவையில்லாமல் வெளியே சுத்தாத. என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை, உன்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை. என்ன தம்பி கிளம்பியாச்சு? நான் வரேங்க. ஆ வாங்க, கொஞ்சம் பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். நீ ஊட்ரா, சும்மா ஊட்ரா, எடுத்து ஊட்ரா. ஏய் இவ்ளோ வெக்கப்படாம இருக்க, உனக்கு என்ன ஊட்ரா? ஏய் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஊட்னோ, இல்ல உதப்பேன். ஹாய் மீரா. யாரு மீரா? அர்ஜுன். நான் லண்டன் போறேன், அதே வேலையில ஜாயின் பண்ண போறேன். திரும்ப வரமாட்டேன். பத்து நாள் அப்புறம் தான் யூஎஸ் போறா. ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால விசா கிளியரன்ஸ், மணி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஃப்ளைட் ஏற்றி விடுங்க ப்ளீஸ். அவளுக்கும் உங்களை விட்ட வர யார் இருக்கா? இல்லை பரவாயில்ல. யாரு? உள்ள வாடா, ஃப்ளைட்டுக்கு டைம். அர்ஜுன் உள்ள வா. இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அங்கிள், எனக்கு எப்படியான கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஏய் போவல, இங்க நிக்காத. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க நிக்காத, அங்க நிக்காத, இத பண்ணாத, அத பண்ணாத, ஏன் ஏன் உயிரை வாங்குற? எங்க அம்மா கூட என்ன இவ்வளவு அதிகாரம் பண்ணதில்ல தெரியுமா? போவல. Five minutes la house ready. அண்ணா ஏ லூசு தள்ளிக்கோ. ஒன்னும் இல்ல அண்ணா, டேங்க்ல தண்ணி இல்ல, கொஞ்சம் மோட்டர் ஆன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிமா. வாட்ச்மேன, பேப்பர் போடுறவன், குப்பை அள்ளுறவன், குச்சி ஏசிக்கிறவன், இவனுங்களை எல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறா. என்ன பார்த்தா வாடா போடான்னு கூப்பிடுறா. உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறதே மரியாதையான வார்த்தை. பிரவீன் கிட்ட ஃபோனில் பேசிட்டேன், நாளைக்கு உங்ககிட்ட செக் கொடுப்பான். ரெண்டு அக்கௌண்ட்டில் போட்டு டூ டேஸில் கிளியரன்ஸ் ஆகிடும். இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே போகணும்? அதை பற்றி நீ கவலைப்படாத. பிருந்தாவுக்கு பாஸ்போர்ட் இருக்கு, வீசா தான் வேணும், அதெல்லாம் கிருஷ்ணா பார்த்துப்பான். இல்லை நான் எனக்கு கேட்டேன். இல்லை ஃபியூச்சரில் நானும் லண்டனில் தானே செட்டில் ஆக போகிறேன். அதான் மறந்துட மாட்டீங்களே. என்னப்பா வெண்டைக்கா ஒரே முத்தி இருக்கு. ஆட்டோ! ஏய் எங்க போற? கேக்குறேன்ல எங்க போற? ஏர்போர்ட் போறேன் அர்ஜுனை பாக்கிறதுக்கு. இந்தா புடி, ஆட்டோக்கு வச்சுக்கோ. போறான்
ஹலோ, குணான் ஒருத்தன் பிருந்தாவை தேடிட்டு வந்தான். அதுக்குள்ள நான் பிருந்தாவை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சேன். அவங்க ஆட்டோ பின்னாலே போனாங்க அர்ஜுன். எனக்கு என்ன பயமா இருக்கு. எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். எங்க இருக்கா? தெரியாது. எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அர்ஜுன் பேசுறேன். அவளை ஒண்ணு பண்ணிடல. அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை விட்டுட்டு நீ எங்க வரணும்னு சொல்லு, நாங்க வர. அர்ஜுன், அர்ஜுன் வராத. அர்ஜுன், அர்ஜுன் வராத. அர்ஜுன் வராத. நான் உங்களை அனுப்ப மாட்டேன். நீங்க போவாதீங்க, அவங்களை கொன்றுவாங்க. புருணி, இப்ப நான் போலனா என் மேல இருக்க கோவத்துல பிருந்தாவ என்ன வேணாலும் பண்ணிடுவான். இல்ல, அவன் ஒரு பைத்தியக்காரன். அர்ஜுன், நாங்களும் கூட வரோம், வாடா போலாம். டேய், நாங்க வரோம்டா. யாரும் வர வேணாம், நான் சொல்றேன்ல. ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் போயிடு. நீ வருஷம்னு நான் வந்துட்டேன், அவளை விட்டுரு. போ. போக மாட்டேன். போ. நான் போக மாட்டேன். பிருந்தா சொல்றேன்ல, போ. நான் போக மாட்டேன். பிருந்தா சொல்றது புரியுது. இங்க இருந்து போயிடு. என்ன? ஹலோ, கிடைச்சதா? ரிங் போயிட்டு இருக்கானு எடுக்க மாட்டேன்றாரு. அந்த போனை கொடு. ஹலோ, யாருக்கு பண்றீங்க? ஒண்ணே பேச சொல்றேன். கூச்சிட்டு கொடுங்க. குணா, உங்களை சண்டை போட வர சொல்றது. குணா, அன்னைக்கு சுத்தி எடுத்து என்ன அடிக்க வந்தேன். என்ன காப்பாத்திக்க நான் தடுத்தேன். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து புரிஞ்சுக்க குணா. இல்ல இல்ல, நீ ஒரு நிமிஷத்துல சத்துருவேன். அவன் எப்படி சாக்க கூடாது, இப்படி துடிச்சு சாகணும். Thank you.
எல்லாத்தையும் இழந்தவன் எது வேணாலும் செய்வான். எதையும் இழக்க கூடாதுன்னு தான் மத்தம் ஒதுக்கி போறான். நான் உன்னை பார்க்கற போல விலகி போனது காரணம் பயம் இல்லை. எனக்கு இருந்த லட்சியம், கனவு, கடமை எல்லாருக்கும் அப்படிதான். ஒருத்தன் அமைதியா போறான்னா அவன் அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு அர்த்தம். ஒருத்தன் அடங்கி போறான்னா அவன் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தம்பிக்கு வேலை வாங்கி தரணும். ஒவ்வொருத்தனுக்கும் 1000 பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கிற ஒவ்வொருத்தனும் பொறுமையா தான்டா போவான். உன்ன மாதிரி ஆளுங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு மட்டும் குடும்பம்னு ஒண்ணு இல்லைனா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு எத்தனை பேர் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? டேய், மரத்தை விட்ட தாண்டா ஒரு கத்தி வேணும், ஆனா மனுஷனை விட்டுறதுக்கு ஒரு பிளேடு போதும்டா. இத பாருறா, இவங்கிட்ட கொடுத்து பாடுறா, இவன் வெட்டுவான். இந்த ஆட்டோக்காரன் வெட்டுவாண்டா, இந்த பொம்பளைங்க வெட்டுண்டா, ஏன் இந்த பொண்ணுங்க கூட வெட்டுண்டா. டேய், நீ காசு சரியா இருந்தாதான்டா வெட்டுவேன், ஆனா காரணம் சரியா இருந்தா இங்க எவனு வெட்டுவாண்டா? கையில கத்தி எடுத்து ரவுடித்தனம் பண்ணா நீ பெரிய வீரனாடா. பயப்படாத, நான் உன்னை தண்டிக்கிறதா இல்ல. உன்னை சாகடிக்கிறது ஒரு சாதனை இல்லை. எனக்கு உருப்படியாக சாதிக்கிறதுக்கு 100 லட்சம் இருக்கு. உன்னை கொண்டுட்டு ஆயில் புறா ஜெயிலில் கிடைக்க நான் தயாரா இல்லை. கொஞ்சம் அது மனுஷத்தனத்தோட வாழப்பாரு.
உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ செல்சா செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ செல்சா செய்யட செய்யட செய்யடா 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 செய்யட செய்யட செய்யடா நீ செல்சா செய்யட செய்யட செய்யடா திருச்சி கொட்டுமடா கிடைச்சத நீயும் வாரி அரைச்சா கிட்டாத சுகமே இல்லையடா செட்டாகவே செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே செய்யட செய்யட செய்யடா நீ செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ செய்யட செய்யட செய்யடா 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 செய்யட செய்யட செய்யடா நீ செல்சா செய்யட செய்யட செய்யடா செய்யட செய்யட செய்யடா நீ செல்சா செய்யட செய்யட